மலையாள நாட்டிலே ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவருக்கு குலசேகர ஆழ்வார் என்று பெயர். கோழிக்கோட்டிலே அரசாண்டவர், சிறந்த ராம பக்தர். அவருடைய அரண்மனையிலே அடியார்கள் எப்பொழுதும் உட்கார்ந்திருப்பார்கள், சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். வைணவ பெருமக்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம். ராமனுடைய அடியார்கள் குலசேகர ஆழ்வார் அப்படி வாழ்ந்தவர். ஒவ்வொரு நாளும் ராமாயணம் படிப்பார்கள். குலசேகர் ஆழ்வார் என்ற மன்னர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ராமாயண காலத்தோடு தன்னையும் இணைத்து கொண்டு விடுவார். நாமெல்லாம் கதை கேட்டால் இது கதை தானேன்னு நினைப்போம். அவர் அதிலேயே ஐக்கியமாகி விடுவார். ஒரு நாள் ராமாயணம் சொன்ன பொழுது ஒரு நிகழ்ச்சியை அந்த பாகவதர் சொன்னார். காட்டிலே லட்சக்கணக்கான வீரர்கள் புடைசூழ கரன், திரிசிரன், தூஷணன் மூன்று பேரும் சண்டைக்கு வருகிறார்கள். நாசிக் பஞ்சவடி, சூர்பனகையின் மூக்கு அறுபட்டதும் சூர்பனகை கரனிடம் சென்று சொல்ல, கரன், திரிசிரன், தூஷணன் மூன்று வீரர்களோடும் லட்சக்கணக்கான அசுரர்கள் அரக்கர்கள் வருகிறார்கள். லக்ஷ்மணா, சீதையை பார்த்துக்கொள் என்று ஒரு குகைக்குள்ளே சீதையை வைத்துவிட்டு, லக்ஷ்மணனை காவலுக்கு வைத்துவிட்டு, எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி தன்னந்தனியனாக ஒரு வில்லும் அம்பும் தாங்கிக் கொண்டு அந்த லட்சக்கணக்கான வீரர்களோடு சண்டையிட கிளம்பினார் அப்படின்னு பாகவதர் சொன்னார். குலசேகர் ஆழ்வார் பார்த்தார், அது என்னது, லட்சக்கணக்கான வீரர்களை எதிர்த்து எம்பெருமான் தனியாக போவதா? அவன் கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவன், ஆனாலும் தனியாக செல்லக்கூடாது. சேனாதிபதி, நம்முடைய படைகள் கிளம்பட்டும், புறப்பட்டு அந்த இடத்துக்கு போகட்டும். நாசிக் பஞ்சவடி எங்கே இருக்கு? கோதாவரி நதிக்கரையில் இருக்கு, திரியம்பகேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. நம்ம ரூபா நோட்டு அடிக்கிற இடம்தான் நாசிக், சட்டப்படி ரூபா நோட்டு அடிக்கிற இடம். அந்த நாசிக் பக்கத்திலே பஞ்சவடி. நாங்க போய் இதெல்லாம் பார்த்தேன், ஆசையோட பார்த்தேன். சூர்பனகை மூக்கு அறுபட்ட இடம், ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை தங்க வைத்த குகை, லக்ஷ்மண பெருமாளை காவலுக்கு வைத்த இடம், கரன், திரிசிரன், தூஷணன் சண்டைக்கு வந்த இடம், வெற்றி கண்ட இடம், எல்லாத்தையும் பார்த்தேன். சொன்ன உடனே குலசேகர ஆழ்வார் சொல்லிட்டா உடனே சேனாதிபதி தயார் பண்ணணும், ராஜ கட்டளைக்கு மறு கட்டளை கிடையாது, கிளம்பட்டு சேனையின்ட்டாராம். பாகவதர் பார்த்தார், ஐயோ, சேனையெல்லாம் கிளம்பி போயிடக்கூடாது, நம்ம பண்ணின தப்பு இல்லைன்னு உடனே சொன்னார். எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தி ஒரு நாழிகை நேரத்தில், 24 நிமிஷம், ஒரு நாழிகை நேரத்தில், ஒரு முகூர்த்தம்னா 3¾ மணி நேரம், ஒரு நாழிகைனா 24 நிமிஷம். 24 நிமிஷத்தில் எம்பெருமான் ஒரே வில்லினாலும் அம்பினாலும் அந்த லட்சக்கணக்கான சேனைகளை கொன்று வெற்றி கண்டு வெற்றி வீரராய் திரும்புகிறார் நானா. அப்ப சேனைகள் உட்காரட்டும் நானா ராஜா. அப்படி வாழ்ந்தவன் குலசேகர ஆழ்வார் என்ற அந்த மாமன்னன். ஒரு நாள் பாகவதருடைய பிள்ளை வந்தான், அவன் ராமாயணத்தை தொடர்ந்து சொன்னான். சொன்ன பொழுது என்ன சொல்லிட்டான், சீதாதேவியை தூக்கி கொண்டு ராவணன் போய்விட்டான், ராமச்சந்திரமூர்த்தி அனுமனை அனுப்ப அனுமன் கண்டுபிடித்து விட்டான், இப்பொழுது ராமச்சந்திரமூர்த்தி கடலிலே அணை கட்டி சீதையை காப்பாற்றுவதற்கு செல்கிறார்னா, அப்படியா, ராமனுக்கு துணையாக நாமும் போக வேண்டும், புறப்படு, ரதம், கஜம், துரகம், பதாதின்ட்டார். இந்த பாகவதர் பிள்ளைக்கு வேற ஒன்றும் தெரியல, தடுமாறி போயிட்டான். அப்பாவா இருந்தா சமாளிச்சிருப்பார். அவ்வளவுதான், எல்லா சேனையும் அங்க போயிடுச்சு. எங்க? தனுஷ்கோடிக்கு பக்கத்துல. தனுன்னா வில்லு, கோடின்னா நுனி, வில்லின் நுனியினால் கீறப்பட்ட இடம் தனுஷ்கோடி. அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ராமர் காட்சி கொடுத்தாராம், கவலைப்படாதே, சீதையை மீட்டு கொண்டு வந்து விட்டேன்னு. அப்படிப்பட்டவர் குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வார் ரெண்டு திருத்தலங்கள் இல்ல, 3 திருத்தலங்களை ரொம்ப அற்புதமா பாடுறாரு.
இன்னும் சொல்ல போனா நாலு. ஸ்ரீரங்கத்தை பாடுறார். இருள் இறிய சுடர்மணிகளி மைக்கும் நன்றி, இனத்துத்தி அணிபணமாயிரங்களார்ந்த அறவரச பெருஞ்சோதி ஆதிசேஷன். அனந்தன் என்னும் அணி விளங்கு உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகடுள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே. ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் ஆயிரக்கணக்கான தலைகளை உடைய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்க காவிரி தாய் அவர் திருவடிகளை வருடுகிறாள். இதை நான் எங்க போய் பார்க்க போறேன்? ஸ்ரீரங்கத்தை பாடுறார். வித்துவக்கோடுன்னு ஒரு ஊர், அது கேரளாவில் உள்ள ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் திரு வித்துவக்கோடு. அங்க பாடுறார் பாருங்க. டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் கையில ஆபரேஷன் பண்றார். ஆபரேஷன் பண்ண டாக்டருக்கு 5000-10000 கொடுக்கிறோம். நம்ம கையை கிழிச்சு விட்டாரு, கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதில்லை. அது மாதிரி பெருமாளே, நீ எனக்கு துன்பம் கொடுத்தாலும் உங்ககிட்ட தான் வந்து நிற்பேன். வாளால் அறுத்து சுடினும், பழைய காலத்துல வாளால் அறுத்து சுற்றுவாங்களாம் கட்டிக்கு. வாளால் அறுத்து சுடினும் அறுத்து வன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவக்கோட்ட அம்மா நீ ஆளாய் உனதருளே பார்ப்பன் அடியேனே. இன்னொரு பாட்டு. கடல் எங்க பார்த்தாலும் தண்ணி, பசிபிக் மகா சமுத்திரம். ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது, கப்பலுக்கு மேலே ஒரு பறவை இருக்கிறது. இந்த பறவை எங்கேயாவது போக வேண்டும் என்று பார்க்கிறது. கப்பலை விட்டு பறந்து போகிறது. எங்கே பார்த்தாலும் ஜலசமுத்திரம், தண்ணீர். போக முடியவில்லை. தெற்கே போயிற்று, வடக்கே போயிற்று, கிழக்கே போயிற்று, மேற்கே போயிற்று. தண்ணீரில் உட்கார முடியாது. திரும்ப கப்பலுக்கே வந்துருச்சு. பெருமாளே நானும் அப்படித்தான். நீ எனக்கு துன்பம் கொடுக்கறேன்னு அங்க போய் அங்க போய் அங்க போய் எங்க போனாலும் திரும்ப உங்ககிட்ட தான் வருவேன். என்ன விட்டுறாதே. வெண்கண் தின்களில் அடத்தாய் வித்து கோட்டம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையிலல்லால். வேற எங்க நான் போவேன்? எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே. வங்கம்னா கப்பல் அர்த்தம். கப்பலுக்கு மேல திரும்ப வர்ற பறவை மாதிரி இருக்கிறேன். புருஷன் தப்பு தண்டா பண்ணி திட்டினாலும், புருஷன் கோர்ட்டுக்கே இழுத்தாலும் நல்ல பெண்டாட்டி புருஷனை விட்டுட்டு போக மாட்டா. நானும் அப்படித்தான். நீ புருஷன் மாதிரி, நான் பெண்டாட்டி மாதிரி. சொல்றாரு பாருங்க, கண்டாரிகள் வனவே காதலன் தான் செய்தாலும், எல்லாரும் இகழக்கூடிய காரியங்களை காதலன் செய்தாலும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல். குலமகள் தான் அப்படி இருப்பா, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் விண்டோய் மதில் பொடை சூழ் வித்துவக்கோட்ட அம்மா நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகளே கூறுவனே. இது வித்துவக்கோட்ல. குலசேகர் ஆழ்வார் திருப்பதிக்கு போனார். அற்புதமான பாட்டு. திருப்பதி மலையில நான் என்னமாவது ஒன்னா பிறக்கணும். அந்த காணாராய் பாயின் கருத்துடையேனாவேனே, மீனாய் கிடக்கும் விதியுடையேனாவேனே. உன்னுடைய பொய்கையிலே மீனா கிடக்கணும், அல்லது எல்லாரும் போற பாதையிலே மரமா கிடக்கணும், அல்லது பாதையா கிடக்கணும், அல்லது உன் கோயில் வாசல் படியாய் கிடக்கணும். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பெருமாள் கோயில்ல முதல் படிக்கு இன்னைக்கு குலசேகர் ஆழ்வார் படின்னு பேரு. முதல் படியிலே குலசேகர் ஆழ்வார் இருந்து பெருமாளை பார்க்கிறாராம். படியா இருந்தா எவ்வளவு சௌரியம், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. இப்பவும் நம்ம திருப்பதிக்கு போறோம், எத்தனை 1000 கொடுத்தாலும் 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல. சரிகண்டி சரிகண்டின்னு தள்ளி விட்டுறான். அங்க சில பேர் 100-200 லஞ்சம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நின்று பார்க்கறான். அதுக்கு மேல அதுவும் முடியல. படியா இருந்தா எப்படி பார்க்கலாம்? அங்க பாடினாரா குலசேகர் ஆழ்வார் கண்ணபுரத்துக்கு வந்தார். திருக்கண்ணபுரம்,
திருக்கண்ணபுரம் எங்க இருக்கு? திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கு. தஞ்சாவூர் அங்கிருந்து திருவாரூர், திருவாரூருக்கு ரொம்ப பக்கம். நன்னிலம் அதுக்கு முன்னால திருக்கண்ணபுரம். திருவாரூர்ல இருந்து என்ன ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கும் திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரத்துக்கு வந்தார். திருக்கண்ணபுர பெருமாளுக்கு பேர் தெரியுமா? சௌரிராஜ பெருமாள்னு பேரு. சௌரிராஜ பெருமாள். அம்பாளுக்கு கண்ணபுர நாயகின்னு பேரு. நம்ம குலசேகர் ஆழ்வார் கண்ணபுரத்துக்கு வந்தார். சௌரிராஜ பெருமாள் ராமனாவே தெரிஞ்சார். ஏன்னா குலசேகர் ஆழ்வார் எல்லா அவதாரத்தை விட ராமாவதாரத்தை அதிகம் பாடியவர். அதனால ராமனா தெரிஞ்சுது. கோசலை தாளாற்ற மாதிரி இவர் தாளாற்றார் ராமனை. அது என்னமோ தெரியல. கைகேகி தாளாட்டினதாகவும் பாட்டு காணாம், சுமித்திர தாளாட்டினதாகவும் பாட்டை காணாம், பெற்றெடுத்த கோசலை தாளாட்டின மாதிரி பாட்டு நிறைய இருக்கு. அருணகிரிநாத சுவாமிகள் பேசுகிறார், எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என் கண் வருக எனதாருயிர் வருக, அபிராம இங்கு வருக, அரசே வருக, முளை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வரும் மாயன் சிந்தை மகிடு மருகா, குறவரில வஞ்சி மருவு மழகா, அமரர் சிறை சிந்த அசுரர் கிளைவேர் ஒடுமடிய அடுதீரா, திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத, செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. எண்டை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே வருக அப்படின்னு கோசலாதேவி கூப்பிட்டு தாளாட்டினாளாம். யோசிக்கிறார் குலசேகர் ஆழ்வார், இவர் தாளாட்ட ஆரம்பிச்சிட்டார். கம்பன் கூட ராமனுக்கு தாளாட்டு பாடல. 10,000 பாட்டு பாடிய கம்பன் ராமனுடைய குழந்தை பருவத்தை பாடவே இல்லை. ஏனோ தெரியல. பெரியாழ்வார் பாடுறார், குழந்தையாக்கி பிள்ளைத்தமிழே பாடுறார் பெரியாழ்வார். குலசேகர் ஆழ்வார் பாடுறார், கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமனை குழந்தை பருவத்தில் பாடவே இல்லை. என்ன காரணமோ தெரியல. பெரிய ராமனைத்தான் பாடுறார், குழந்தை ராமனை அப்படியே விட்டுட்டார். பார்த்து பாடுறார் பாருங்க நம்ம குலசேகர் ஆழ்வார். கொங்குமலி கருங்குழலாள் கோசலைதன் குலமதலாய், கோசலையினுடைய குலத்துக்கு விளக்கமாக வந்தவன். இந்த கோசலைக்கு என்ன பெருமை தெரியுமா? கொங்குமலி கருங்குழலாள் கோசலைதன் குலமதலாய், தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி. ஜனகனுக்கு மாப்பிள்ளையே, தசரதனுக்கு பிள்ளையே, எல்லாம் ராமாவதாரம். கொங்குமலி கருங்குழலாள் கோசலைதன் குலமதலாய், தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி. கங்கையிலும் தீர்த்தம் மலி கணபுரத்தன் கருமணியே, கங்கையை விட சிறப்பான தீர்த்தம் கண்ணபுரத்து தீர்த்தம். கங்கையிலும் தீர்த்தம் மலி கணபுரத்தன் கருமணியே, எங்கள் குலத்தின் நமுதே இராகவனே தாலேலோ. எங்கள் குலத்துக்கு இன்னமுதாக வந்தவனே ராகவனே தாலேலோ என்று தாளாட்டு பாடுகிறார் நம்முடைய குலசேகர் ஆழ்வார். குலசேகர் ஆழ்வார் திருக்கண்ணபுரத்திலே ராமனுக்கு தாளாட்டு பாடுகிறார். கொங்குமலி கருங்குழலால் கோசலைதன் குலமதலாய். இந்த கோசலைக்கு என்ன பெருமை? 3 உலகத்தையும் படைத்தவன் பிரம்மா. பிரம்மாவை திருவயிறு வாய்க்க பெற்றவர் திருமால். அந்த திருமாலை திருவயிற்றில் 12 மாதம் வைத்திருந்தவள் கோசலை. 10 மாசம் இல்ல, 12 மாசம். குகன்னிடத்திலே கோசலையை கொண்டு நிறுத்துறாங்க. வரதாழ்வான் போற பொழுது கோசலை சுமித்திரை கைகேயி 3 பேரையும் அழைத்து கொண்டு ராமனை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று பரதன் காட்டுக்கு போகிறான். எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தியை அழைத்து வர வேண்டும் என்று பரதன் அயோத்தியிலே இருந்து கிளம்புகிறான். பரதனோடு கோசலை சுமித்திரை கைகேயி 3 பேரும் வருகிறார்கள். கங்கை கரையிலே குகனை சந்திக்கிறார்கள். குகப்பெருமான் 3 தாய்மார்களையும் பார்க்கிறான். இவர்கள் யார் என்று கேட்கிறான்.
கோசலையை பரதன் அறிமுகப்படுத்துகிறான். அந்த இடம்தான் கோசலைக்கு சிறப்பு. கோசலையை தேவர்களும் கும்பிட்டார்களாம், மனிதர்களும் கும்பிட்டார்களாம். ஏன் ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க? சொந்தக்காரங்கள்லாம் கும்பிட்டாங்களா? கோசலையே தேவர்கள் மேலேருந்து கும்பிட்டாங்களாம். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி ராஜாக்கள் இருக்கக்கூடிய முற்றத்துக்கு சொந்தக்காரனான தசரத சக்கரவர்த்தியின் பட்டத்திராணி மூன்றுலகும் என்ற பிரம்மாவை பெற்ற திருமாலை மணிவயிறு வாய்க்க பெற்றவள் நான் பிறந்ததால் அதையெல்லாம் துறந்து விட்டு இப்படி நிற்கிறாள். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று குகன் வினவர் கோட்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் இன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். அதுல ஒரு வரி பாருங்க, சொந்தக்காரங்களும் கும்பிட்டாங்களாம், தேவர்களும் கும்பிட்டாங்களாம். ஏன் சொந்தக்காரங்கள்லாம் கோசலையை பார்த்து கும்பிடுறாங்க? அம்மா எப்படியாவது ராமனை கூட்டிட்டு வந்துரு. தேவர்கள் மேலே இருந்து கும்பிடுறாங்க, தாயே கூட்டிக்கிட்டு வந்துடாதே, நீ திரும்ப கூட்டிக்கிட்டு போயிட்டா ராவண சம்ஹாரம் நடக்காது, எங்களுக்கு கஷ்டமாயிரும். கோசலை என்னதான் செய்வா? சுற்றத்தாரும் கும்பிடுறாங்க, தேவர்களும் கும்பிடுறாங்களாம். அவ்வளவு சிறப்பு கோசலைக்கு. அந்த கோசலைய வச்சு பாடுறார், கொங்கு மலி கருங்குழலாள் கோசலை தன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன். ஜனகராஜாவுக்கு புள்ள. இந்த ஜனகனுக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு நாள் முனிவரோட ஜனகர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இடுப்பாலம் தண்ணி. முனிவர் ரெண்டு கோவணம் வச்சிருக்கார். ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு குளிக்கிறார், ஒரு கோவணத்தை காய போட்டிருக்கார். பேசிக்கிட்டே இருக்கிற பொழுது காய போட்டிருந்த கோவணத்தை ஒரு நாய் தூக்கிட்டு ஓடுது. முனிவர் இந்த பேச்ச வேத பேச்ச பாதியில விட்டுட்டார். இருந்தது போயிடப்படாதேன்னு பின்னாலே ஓடி நாயை விட வேகமாய் இவர் ஓடி அதை பிடிச்சி இழுத்து நாய் ஒரு பக்கம் இழுக்க இவர் ஒரு பக்கம் இழுக்க கிழிஞ்சி பாதியை பிச்சு கொண்டாந்துட்டார். யாரு? முனிவர். மறுநாள் அதே மாதிரி காட்சி, அதே மாதிரி ஜனகராஜாவும் முனிவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வந்தான், ஜனகராஜாவை பார்த்தான், மிதுராபுரி அரண்மனை தீப்பிடிச்சு எரியுதுன்னா. எவ்வளவு பெரிய அரண்மனை, இவருடைய சொத்து, கவலையே படல. அப்படியா? சரி மகரிஷி, நீங்க வேதத்துல என்னமோ சொன்னீங்களே அதை தொடருங்கள். நாராம் யாரு சன்னியாசின்னு கேட்கிறாரு. ஞானிகள் கேட்கிறாங்க, ஒரு கோவணம் போயிடக்கூடாதுன்னு ஓடி போய் நாய்க்கு பாதி எனக்கு பாதின்னு இழுத்துக்கிட்டு வந்தாரே முனிவர், அவரு சன்னியாசியா? ராஜ்யம் தீப்பிடிச்ச பொழுது கூட நடக்கணும்னா நடந்துதான் தீரும், அதை என்னால தடுக்க வராது, என் செயலாவது ஒன்றுமில்லை அப்படின்னு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சன்னியாசியா உட்கார்ந்து இருக்கிறாரே இவர் ரிஷியா? இவருக்கு ராஜ ரிஷின்னு பேர். மண்ணு புகழ் கோச கொங்கு மலி கருங்குழலாள் கோசலை தன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி தசரதனுக்கு புள்ள. கங்கையிலும் தீர்த்தம் மலி கணபுரத்தின் கருமணியே. கங்கையை விட சிறப்பான தீர்த்தம் உள்ள பகுதி திருக்கண்ணபுரம். திருக்கணபுரத்தின் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுதே ராஜாக்கள் வம்சத்துக்கு இன்னமுதாய் வந்த ராமனே தாலேலோ. மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோந்தலைகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ. மதிலுக்கு என்ன பேரு? கன்னி நன்மா மதில். கன்னின்னா என்ன அர்த்தம்? கன்னின்னா தொடப்படாதவள்னு அர்த்தம். மதில் கன்னி மதில்னா என்ன அர்த்தம்? மதில எந்த பகைவனும் இதுவரைக்கும் கிட்ட வரலையா, தொட முடியலையா. கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ.
சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, சொந்தக்காரங்கள்லாம் பின்னால போக காட்டுக்கு போனவனே, அற்றவர்கருமருந்தே அயோத்தி நகர்கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே, சிற்றவை தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. அது யாரு? சிற்றவை, சிற்றன்னை கைகேயி. சிற்றவைதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ, வாலியை கொண்டு அரசிளைய வானரத்து கழித்தவனே, ஆலி நகர்கதிபதியே, அயோத்தி மன்னே தாலேலோ. கொற்றார் அப்படியே திருக்கண்ணபுரத்துக்கு போய் கண்ணபுரத்து பெருமாள் அழக பார்த்து ராமனாக எண்ணி குலசேகர் ஆழ்வார் பாட்டு கொற்றார். இந்த திருக்கண்ணபுரத்துக்கு என்ன பெருமை? 12 செய்திகள். ஆழ்வார்கள் 12 பேர் இல்லையா? 12 செய்திகள் திருக்கண்ணபுரத்தை பத்தி. முதலாவது செய்தி, வசுன்னு ஒரு ராஜா, அவன் ஆகாசத்துல பறக்கிறாளாம். அவனுக்கு அப்படி ஒரு வரம், வானத்தில் பறக்கலாம். உபரி சரவசுன்னு பேர் கொடுத்தாங்க. உப்பர்னா என்ன அர்த்தம்? உப்பர்னா மேலேன்னு அர்த்தம், ஹிந்தி வார்த்தை அதெல்லாம். சரம்னா சஞ்சரிப்பவன், மேலே சஞ்சரிப்பவன், ஆகாசத்துல போறவன். அதனால அவனுக்கு உபரி சரவசுன்னு பேர் கொடுத்தாங்க. பெரிய ராஜா. தேவர்கள் எல்லாம் அவன் காலில் விழுந்து கும்பிடுவாங்களாம். தேவேந்திரன் வந்து அசுரர்களை வெல்ல வேண்டும்னா உபரி சரவஸ் துணைக்கு போய் அசுரர்களை வெற்றி கண்டார். படபட்டாளத்தோட இறங்கி வர்றார். எல்லா படபட்டாளமும் கீழே போக இவர் மேல வர எல்லாருக்கும் தண்ணி தாகம் அடித்தது. தாகம் அடித்தா என்ன செய்யலாம்? எங்கேயாவது தடாகம் தெரியுதா பாருன்னா, தடாகம்னா தெரியுமா? தடாகம்னா ஆலயத்திலே நன்னீர் உள்ள இடம் தடாகம். இந்த தண்ணி கிடக்கிற இடத்துக்கு தமிழ்ல ஏகப்பட்ட பேர் வச்சான். உப்பு தண்ணி நிறைய கிடந்தா கடல்னு பேரு, நல்ல தண்ணி நிறைய கிடந்தா ஏரின்னு பேரு, கீழே ஊத்து இருந்தா கிணறுன்னு பேரு, ஓடிக்கிட்டு இருந்தா ஆறுன்னு பேரு, மனுஷன் குளிச்சா குளம்னு பேரு, மாடு குளிச்சா குட்டைன்னு பேரு, உண்ணக்கூடிய தண்ணீராயிருந்தா ஊருணின்னு பேரு, இனிப்பான தண்ணீரா இருந்தா பொய்கைன்னு பேரு, சுத்தமான தண்ணீரா இருந்தா தடாகம்னு பேரு. என்ன வார்த்தை பாருங்க! வெறும் தண்ணி கிடக்கிற இடம், நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அதைதான் தமிழ். வெட்டப்படுவதுக்கு வேட்டின்னு பேர் கொடுத்தான், துண்டிக்கப்படுவதுக்கு துண்டுன்னு பேர் கொடுத்தான், காதுல தொட்டுக்கிட்டு இருந்தா தோடுன்னு பேர் கொடுத்தான். படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு, தொடுவது தோடு. என்ன தமிழ் பாருங்க! ஒவ்வொரு சொல்லும் இனிக்கும். உபரிசரவஸ் கீழே பார்க்கறான், ஒரு தடாகம் தெரிஞ்சுது. எல்லாரும் அங்க போய் சாப்பிடுங்க தண்ணின்னா, அதுல வேடிக்கை என்னன்னா அவங்களுக்கு பசி எடுத்தது. வீரர்களுக்கு, முனிவர்கள் மெலிந்த தேகம் உடையவர்கள். மெலிந்த தேகம்னா என்னங்கிறீங்க? இப்படி என் விரல் தெரியுதா, விரல் அளவுக்கு இருப்பாங்களாம் உடம்ப. அப்படி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படி இருக்கிறாங்க. வயல் முழுக்க லட்சக்கணக்கான முனிவர்கள் நாராயணா 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 நாராயணா. அந்த இடத்துக்கு கிருஷ்ண ஆரண்யம்னு பேரு. கண்ணன் பெயரை சொல்லி அழைப்பதனாலே அந்த ஆரண்யத்துக்கு கிருஷ்ண ஆரண்யம்னு பேரு. எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீரர்கள் பார்த்தார்கள், இப்படி சின்ன சின்னதா முனிவர்கள் இருந்த உடனே முனிவர்கள் மாதிரி தெரியல. இந்த செடிகள்ல சாமைன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? புன்செய் பயிர். அந்த சாமை அப்படித்தான் ஆடிட்டு இருக்கும். இவ்வளவு சாமை பயிர்னு நினைச்சு வாழை உருவி வெட்டிவிட்டான். அவ்வளதையும் முனிவர்களை பூரா வெட்டிட்டாங்க. தவம் பண்ணதுனால அவங்க சாக முடியல. எல்லோரும் கிருஷ்ணா என்று அலறினார்கள். ஒரு 16 வயசு பையன் வந்து நின்னான். இந்த ராஜாவுடைய சேனைகளை விரட்டிட்டான். இவ்வளவு பெரிய சேனை, அசுரர்களை வென்ற சேனை, ஒன்னும் பண்ண முடியல. ராஜாவுக்கு கோபம் வந்தது. என்னடா ஒரு 16 வயசு பையன் நம்மளை எதிர்த்து ஜெயிக்கிறதாவது? இவ்வளவு சேனையும் போச்சே. உபரிசரவ சண்டைக்கு வந்துட்டான். விடுற அஸ்திரம் பூரா அந்த பிள்ளைய ஒன்னும் பண்ணல. அந்த பிள்ளை விளையாடுது, இவன் வீரத்தை காட்டுறான்.
கடைசி பார்த்தான், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நாராயணாஸ்திரத்தை விட்டான். நாராயணாஸ்திரம் விட்டா ஒன்னும் செய்ய முடியாது, அழிய வேண்டியதுதான். உக்கிர நாராயணாஸ்திரம் புறப்பட்டு வருது, அஷ்டாட்சரம் வந்தேன்னு சொல்லி உக்கிர நாராயணாஸ்திரத்தை விட்டான். அந்த 16 வயசு பிள்ளைய நாராயணாஸ்திரம் 3 சுத்தி சுத்திட்டு காலில் விழுந்துருச்சு, கண்டுபிடிச்சு விட்டான், இது நாராயணமூர்த்தி. வேற யாராலும் தடுக்க முடியாத அஸ்திரத்தை இப்படி தடுப்பாடே ஆனால், அது இவரை வழிபாடு செய்யுமானால் இது நாராயணமூர்த்தி, காலில் விழுந்துட்டான். நாராயணமூர்த்தி அருள் பண்ணினார், முனிவர்கள் எழுந்தார்கள். உலர்ந்த உடம்புள்ள முனிவர்கள் வணங்குவதால் இந்த விமானம் உத்பாலவதாக விமானம் என்று பெயர் பெற்றது. உத்பாலவதாக, மென்மையான முனிவர்கள் வணங்கக்கூடிய விமானம். என் பெயர் சௌரிராஜன். யாரு சொல்றா? கிருஷ்ண பரமாத்மா. ராஜா பார்த்தான், 2வது முறை காலில் விழுந்தான். ஏன் 2வது முறை காலில் விழுந்தான்? நான் ரொம்ப நாள் தவம் பண்ணினேன், எனக்கு குழந்தை கிடையாது, ஒரு யாகம் பண்ணினேன், யாகத்திலே செங்கழு நீர் மலர் வந்தது, 2 செங்கழு நீர் மலர் என் பெண்டாட்டிட்ட எடுத்து கொடுத்தேன். எடுத்து முகர்ந்து பார்த்தாள், கர்ப்பமுற்றாள், ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைய வளர்த்து வர்றேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அந்த பெண் குழந்தை கிருஷ்ணா, உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன் நாள் பாருங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த உடம்பு பெருமாளுக்குரியது, இத மனுஷனுக்குன்னு எவனாவது சொன்னால் வாழ மாட்டேன். வானிடை வாழும் ஒப்பானவர்க்கென்று மறையவர் வேள்வியில் வகுத்த கவி, கானிடை தெரிவதோர் நாய் புகுந்து கடப்பதும் ஒப்பதும் செய்வதொப்பம், ஊனிடை ஆளி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இந்த மார்பு மனுஷனுக்குன்னு யாராவது சொன்னா செத்து போயிடுவேன், இது பெருமாளுக்குரியது ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. அது மாதிரி என் பொண்ணு, பெருமாளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா, நீதான் வந்து கல்யாணம் பண்ணி எனக்கு மாப்பிள்ளையாகணும். சௌரிராஜ பெருமாள் ஒப்புக்கொண்டார், அந்த பொண்ணுக்கு கண்ணபுர நாயகின்னு பேர். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனால் இதையெல்லாம் பார்க்கலாம். 1வது செய்தி. 2வது செய்தி, பெருமாளுடைய திருநாமம் 8 எழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய. மந்திரங்களில் சிறப்பான மந்திரம் 8 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இத சொன்னதுனாலதான் பிரகலாதன் மேல இரணியனுக்கு கோபம் வந்தது. இந்த மந்திரத்தை பிரகலாதன் சொல்ல கேட்ட புண்ணியத்தினாலே தான் இரணியன் நரசிங்க பெருமானாலே வதம் செய்யப்பட்டான். மறக்கப்படாது அந்த மந்திரம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து. ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீரங்கம், தோத்தாத்திரி, சாலக்கிராமம், பத்ரிநாத், நைமிசாரண்யம், திருவேங்கடம், எத்தனை ஆச்சு? 7. 8வது திருக்கண்ணபுரம். ஓம்ங்கிறது மந்திரம், நமோ எத்தனை எழுத்து? 2. நாராயணாய, நமோ நாராயணாய 7 எழுத்து. இந்த 7 ஊருக்கு ஒவ்வொரு எழுத்தான். ஸ்ரீமுஷ்ணம், திருவரங்கம், தோத்தாத்திரி, சாலக்கிராமம். சாலக்கிராமம்னா எந்த ஊரு? நேபாளம் போறவங்க போறாங்களே முத்திநாத், அதுக்கு சாலக்கிராமம்னு பேரு. 108 தீர்த்தம் பெருமான் சாலக்கிராம திருமேனி. பத்ரிநாத்திலையும் சாலக்கிராம திருமேனி. பத்ரி நைமிசாரண்யம், முனிவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி நைமிசாரண்யம். திருப்பதி, இங்கே 7 ஊர்லையும் 7 எழுத்தான். நம்ம திருக்கண்ணபுரத்திலே 8 எழுத்தும் சேர்ந்ததான். அங்கெல்லாம் போனா 1 எழுத்தான், இங்கே 8 எழுத்தும் சேர்ந்தது சௌரிராஜ பெருமாள் திருக்கண்ணபுரம். இங்கே 8 எழுத்தின் வடிவாய் இறைவன் இருக்கிறான். 3வது செய்தி, சௌரியன்னா என்ன அர்த்தம்? புதுமண்டபத்தில் விற்கிதே அது இல்லை,
நமக்கு அதுதான் தெரியும். சௌரின்னா என்ன? அது இல்லை. ஆனா அப்படியும் அர்த்தம் உண்டு. சௌரின்னா முடியின்னு அர்த்தம் உண்டு. சௌரின்னா யுகங்கள் தோறும் அவதாரம் எடுப்பவன். சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அடிப்பதற்காக யுகந்தோறும் அவதாரம் செய்கிறேன். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். பாரதத்தை நிறுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? கிருஷ்ண பரமாத்மா தூது போக போறார். தர்மராஜா சொல்றார், நீ தூது போ, துரியோதனங்கிட்ட பேசு, நாங்க 13 வருஷம் காட்டிலையும் அஞ்ஞாத வாசத்திலையும் இருந்துட்டு வந்துட்டோம், இப்ப ராஜ்யத்தை தர சொல்லு. தரமாட்டேன்னு சொன்னா பாதி ராஜ்யத்தை கேளு, அதுவும் தரமாட்டேன்னா 5 ஊரை கேளு, அதுவும் தரமாட்டேன்னா 5 பேருக்கு 5 வீட்டை கேளு, அதுவும் தரமாட்டேன்னா அதுவும் போற கேளு, சண்டைய கடைசியா கேளு. யாரு சொல்லிவிட்டா? தர்மராஜா. பாஞ்சாலி கண்ணீர் விடுறா, கிருஷ்ணா இவர் சொன்னபடியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடாதே, அவன் 5 கூட கொடுத்தா வாங்கிக்கிட்டு வரக்கூடாது, அதுவும் போர்தான் வேணும், இந்த தலைமுடிய முடிக்கிறதா இல்லையா? 13 வருஷத்துக்கு முன்னால விரிச்சு போட்ட தலைமுடி, துச்சாதனன் ரத்தத்தையும் துரியோதனன் ரத்தத்தையும் பூசி முடிப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன், கிருஷ்ணா காப்பாற்று. பீமன் கதாயுதத்தை தூக்கி காட்டுறான், இது வீணாயிரப்படாது. அர்ஜுனன் காண்டீபத்தை தூக்கி காட்டுறான், ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க, சண்டைய நிறுத்தணும்னா என்ன செய்யலாம்? கிருஷ்ணா கிருஷ்ணர் கேட்கிறார். தர்மராஜா சொன்னார், நாங்க திரும்பவும் காட்டுக்கு போனா சண்டை நின்றும். அதான் கரெக்ட். பீமன் சொல்றான், துரியோதனை மட்டும் இறந்து போனா போதும், சண்டையை நிறுத்திவிடலாம். அர்ஜுன கர்ணன் இறந்தா சண்டையை நிறுத்திவிடலாம். ஆளாளுக்கு ஒன்னொன்னு. சகாதேவா நீ என்ன சொல்ற? தனியாவான்? சகாதேவன் இந்த கும்பல்ல வேண்டாம், தனியாவா. கிருஷ்ண பரமாத்மா தனியா கூட்டிட்டு போயிட்டார். சகாதேவா சண்டைய நிறுத்தணும்னா என்ன செய்யலாம்? ஒன்னு, கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். 2, அர்ஜுனன் தலைய வெட்டணும். 3, பாஞ்சாலி தலைய மொட்டையடிக்கணும். 4, ஒன்ன புடிச்சு ஜெயில போடணும், அப்பதான் சண்டை நிற்கும். தெளிவா சொல்லிவிட்டான் பாராள கர்ணன். ஏன்? அவன்தான் மூத்த புள்ள, தர்மராஜாவுக்கு மூத்த புள்ள, துரியோதனனுக்கு முன்னால பிறந்த புள்ள, குந்தி தேவிக்கு சூரிய பகவான் கருணையினாலே பிறந்த புள்ள. ராஜ்யத்தை கர்ணங்கிட்ட ஒப்படைக்கணும். அர்ஜுனனை கொல்ல வேண்டும். பாஞ்சாலி தலையில முடியிருக்கிற வரைக்கும் இவங்க மனசு வெந்து போகும், அவளை மொட்டையடிக்கணும். இவ்வளவுக்கும் காரணம் நீ, உன்னை பிடிச்சி ஜெயில போடணும். அவன் சிரிச்சான், என்ன ஜெயில போட்டுருவியா? எங்க போடு? போடியா பாப்போம். உள்ள அறைக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான் சகாதேவன். 16,000 வடிவத்தோட நிற்கிறார் பெருமாள். எங்க கட்டுறது? இவரை கழுத்த போட்டு கட்டி ஜெயில போடணும். 16,000 வடிவம் யாரு கட்ட முடியும்? கம்பீரமா நிற்கிறார் சகாதேவன், சிரிச்சான். 5,000 லைட் இருக்கு, ஒவ்வொரு சுவிட்சா அமர்த்த வேண்டாம், மெயின் சுவிட்ச அமர்த்தினா அம்பிட்டும் போயிரும். பிடிச்சா மெயின் சுவிட்ச. 16,000 திருத்தோற்றம், 16,000 தோற்றத்தையும் பார்த்தான். கண்ணான்னா பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சான், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அருமறை முதல்வனை ஆளிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை 20 முளடிகள் இறைஞ்சி ஏற்றுவான். அப்படியே வழிபாடு செய்ய தொடங்கினான். வழிபாடு பண்ண உடனே கிருஷ்ணர் மாட்டிக்கிட்டார். பக்தி வலையில் படுவோன் காண்க, பக்தி பண்ணினால் பரமன் மடியில் உட்கார்ந்துடுவான். சகாதேவா கட்டு அவுத்து விடு. ஏயா 16,000 வடிவம் எடுத்தியே, 16,000 வடிவத்தையும் ஒரு வார்த்தைகளை கட்டிட்டேன் பாத்தியா? சகாதேவா கட்டு அவுத்து விடு. கண்ணா அவுத்து விடுறேன், ஒரு வரம் கொடு. என்ன வரம்?
நீ பாரத போரில் அனைவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா. அத்தனை பேரையும் கொல்ல போற நீ, பூபாரம் தீர்க்க வேண்டும், ஜனத்தொகை கூடிவிட்டது, 18 அக்ரோனி சேனை சாக வேண்டும், உன் திட்டம் அது. விடமாட்ட, செய்ய போற. கோபாலா போரேரே, கோவிந்தா உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன், என்ன தெரியுமா? எங்க 5 பேரையாவது காப்பாத்து. தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், 5 பேரையாவது காப்பாத்து. காப்பாத்துறேன், நீ எனக்கு ஒரு வரம் கொடுன்னா பகவான். என்ன சகாதேவா, இங்க பேசினத வெளியில சொல்லிவிடாத, சொல்லிட்டீன்னா கதை கட்டு போயிரும், வெளியே சொல்லாதே. கட்டுப்பட்டான் அல்லவா பெருமான். சம்பவாமி யுகே யுகே, எப்பொழுது என்ன தேவையோ அப்பொழுது நான் அவதாரம் செய்கிறேன். அதுதான் இந்து மதத்துக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். அக்பர் சக்கரவர்த்தி பீர்பல்கிட்ட கேட்கிறார், பீர்பல் எங்க மதத்திலே கடவுள் வரமாட்டார், அல்லாஹ் வரமாட்டார், நபிகள் நாயகத்தை அனுப்பி வைப்பார், தூதரை அனுப்புவாரே தவிர கடவுள் வரமாட்டார். உங்க மதத்தில் கடவுள் வேற வேலை இல்லாத மாதிரி அடிக்கடி வந்துட்டு போறாரே. சுக்கலிங்க பெருமான் 64 திருவிளையாடல் பண்றார், தலையிலே விறகு சுமந்து வைக்கிறார், பண் சுமந்த பாடலுக்காக புன் சுமந்து அடி வாங்குகிறார். அதே மாதிரி பெருமாள் 10 அவதாரம் எடுக்கிறார். இங்கே இவளது எங்க மதத்திலே கடவுள் வரமாட்டார், அது ஏன் அப்படி? பீர்பல் சொன்னார், ஒரு 10 நாள் ஆகட்டும், நான் சொல்லி வைக்கிறேன். அக்பர் சக்கரவர்த்தி கேட்டதுக்கு பீர்பல் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். 10 நாட்கள் ஆயின. யமுனையிலே படகிலே எல்லோரும் போகிறார்கள். அக்பர் மடியிலே அக்பருடைய பேரன் ஜஹாங்கீருடைய பிள்ளை ஷாஜஹான் உட்கார்ந்து இருக்கிறார், சின்ன பிள்ளை. படகில போற பொழுது பீர்பல் என்ன பண்ணனார், அந்த பிள்ளைய பிடிச்சி யமுனையில தள்ளி விட்டார். ராஜாவுக்கு பேரன மந்திரி தள்ளி விட்டார். அவ்வளவுதான், எல்லாரும் பாய்ந்து விட்டார்கள் பிள்ளைய தூக்குறதுக்கு. அக்பர் சக்கரவர்த்தியும் பாஞ்சார், தேடினார், கையில கிடைச்சது கொண்டு வந்துட்டார். பீர்பல் மேல ரொம்ப கோபம், ஏன் இப்படி செஞ்சீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். நான் என்ன கேட்டேன், என் பிள்ளை என் பேரனை தண்ணியில போட்டா புழப்பான சாவானான்னு கேட்டேன், இல்ல ஏன் கடவுளே வருகிறார் உங்க மதத்திலேன்னு கேட்டீங்க. சக்கரவர்த்தி, உங்கள் பேரன் விழுந்த பொழுது சேனைகள் எல்லாம் உள்ளே பாய்ந்தன, மந்திரிகள் பாய்ந்தார்கள், சேனாதிபதிகள் பாய்ந்தார்கள், நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே, நீங்களும் ஏன் தண்ணியில பாஞ்சீங்க? அதப்படி நான் பாயாம இருக்க முடியும்? அது என் பேர, என் பிள்ளைக்கு பிள்ளை, என் ரத்தத்தின் ரத்தம், நான் எப்படி பாயாம இருக்க முடியும்? உங்களுக்கு இப்படி இருந்தா பகவானுக்கு எப்படி இருக்கும்? அடியார்கள் துன்புறுற பொழுது ஆளை அனுப்பாம எம்பெருமான் தானே வந்து யுகந்தோறும் அவதாரம் செய்கிறான். அதனாலே சம்பவாமை யுகே யுகே சௌரீன்னா, யுகந்தோறும் அவதாரம் செய்பவன். அடுத்த செய்தி, வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், எங்கே? திருக்கண்ணபுரத்தில். 7வது நாள் காலையிலே திருமாலாக வருவார். காலையில திருமால் மகாவிஷ்ணு, ராத்திரி தர்பய வச்சு கட்டி பிரம்மாவாக வருவார். மறுநாள் விடிகாலம் 3:45 மணி ருத்ரமூர்த்தியாக வருவார். இந்த மூணு ஆக்கல், காத்தல், அடித்தல். முதல்ல காத்தல் திருமால், அப்புறம் ஆக்கல் பிரம்மா, அப்புறம் அழித்தல் ருத்ரன். வேற எந்த இடத்திலையும் இப்படி கிடையாது. கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் மூன்றும் ஒன்றாகிய மூர்த்தியாய் காட்சி கொடுப்பார். அடுத்த செய்தி, விபீஷண ஆழ்வான் வருகிறான். பெருமாளே, உங்களை பார்த்தா ராமனை பார்த்தாப்புல இருக்கு, குலசேகர ஆழ்வாருக்கும் அப்படித்தானே? நான் அரங்கத்து பெருமாளிடத்திலே கிடந்த அழகை பார்த்தேன், ஸ்ரீரங்கத்து பெருமாள் படுத்து கிடந்த அழகை பார்த்தேன், சௌரிராஜ பெருமாளே நீங்கள் நடக்கும் நடை அழகை பார்க்க வேண்டும்.
நடந்து போறது ஒரு அழகு. நடையின தெரியுமா? ஒழுக்கம்னு தமிழ்ல ஒரு அர்த்தம். நடையில் நின்றுயர் நாயகன் கம்பனுக்கு பேரு. நடக்கிறவன் ஒரு அர்த்தம், ஒழுங்கானவன் ஒரு அர்த்தம். நடையினா ஒழுக்கம்னு அர்த்தம். உங்களுடைய நடை அழகை பார்க்க வேண்டும். விபீஷண ஆழ்வானுக்கு ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் நடை அழகு காட்டுகிறார். அமாவாசை அன்னைக்கு போனா அதை பார்க்கலாம். இந்த நடை அழக பத்தி கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு இடத்துல சொல்றான். சீதையும் ராமனும் தண்டகாரண்யத்தில் அப்படி நடந்து போறாங்களாம். அங்கிருந்து அன்னப்பறவைகள் வந்துதான். இப்ப அன்னப்பறவை எல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல. கைலாசத்தில் இருக்கு, மானசரோவரில் இருக்கு. வெள்ள வெளேர்னு தும்பப்பு மாதிரி இருக்கும் அன்னப்பறவை. பாலும் தண்ணீரும் வச்சா பாலை மட்டும் உறிஞ்சிருமா தண்ணியை விட்டு விட்டு. நம்ம நாட்டில் அது இல்லை. ஏன் பால் இல்லை? பாலே இல்லையே அது உறிஞ்சிறதுக்கு. வெறும் தண்ணியால போச்சு. முந்தி பாலில் தண்ணி ஊத்தணும், இப்ப தண்ணியில் பாலை ஊத்துறோம். அது என்ன பண்ணும்? போயிடுச்சு. அன்னப்பறவை வந்துதான் சீதையை பார்த்து வெக்கப்பட்டு போயிடுச்சான். ராமன் ஒரு சிரிப்பு சிரிச்சானா, புரியுதா அப்படின்னு. ஓதிமம், ஓதிமம்னா அன்னப்பறவை. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் சீதையின் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சானா, பாத்தியா? உன்னை பார்த்து வெக்கப்பட்டு அது போகுது. சீதா தேவி அப்படி திரும்பினாலாம், யானை தண்ணி குடிச்சு விட்டு கம்பீரமா வருதான். அது ராமனை பார்த்து வெக்கப்பட்டு போயிடுச்சான். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் சீதையின் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். மாதவள் தானும் அங்கு வந்து நீர் அருந்தி மீண்ட போதகம், போதகம்னா ஆஞ்ஞான, போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள். அவன் சிறியதோர் முறுவல் செய்தான், அவள் புதியதோர் முறுவல் பூத்தாள். அவனுடையது சின்னதா இருந்துதான் அவனுடைய முறுவல். இவனுடைய சிரிப்பு புதுசு புதுசா இருக்கான். எப்ப சிரிச்சாலும் புதுசா இருக்கான். அதுல ஒரு நயம் பாத்தீங்களா? வந்து நீர் அருந்தி மீண்ட போதகம். யானை தண்ணியை குடிச்சிட்டு மகிழ்ச்சியில வருது. ராமன் ராஜ்யத்தை குடித்து விட்டு வர்றான். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? யானை தண்ணியை குடிச்சு சந்தோஷமா வருது. ராமன் இருந்த ராஜ்யத்தை தம்பிட்ட கொடுத்து விட்டு காட்டுல வந்து நிக்கிறான். அந்த நடைய விட இந்த நடை நல்லா இருக்குன்னா இது எவ்வளவு பெருமை! மகிழ்ச்சியோட சாப்பிட்டு வர்ற யானை எப்படி, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்ற ஆள் எப்படி! இது கம்ப சித்திரம். நடை அழகு காண்பிப்பது அமாவாசை அன்றைக்கு திருக்கண்ணபுரத்தில். அடுத்த செய்தி, இந்த திருக்கண்ணபுரத்துக்கு எதிர்த்தாற்போல் கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் தூரம் நாகப்பட்டினத்தை ஒட்டி கடல், அதுக்குள்ளே ஒரு மலை இருக்கு. வெளியே கொஞ்சம் தெரியும். அந்த மலைக்கு கருட பர்வதம்னு பேரு. ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் இறகுகள் இருந்தன. மலை பறந்து போய் உட்காருமா அந்த ஊர் என்னத்துக்காக? தேவேந்திரன் பார்த்தான், எல்லா சிறகையும் விட்டுறான்ட்டான். அப்படி விட்டுற பொழுது இந்த மலை கடலுக்குள் போய் உட்கார்ந்து விட்டது. அதனாலே வெட்டப்படாமல் தப்பி விட்டது. கருட பர்வதம்னு பேரு. கருடன் மாதிரி இருக்குமா. வெட்டலன்ன உடனே சந்தோஷத்துல வெளியில வந்தது. பறந்து சௌரிராஜ பெருமாளுடைய விமானத்தின் மீது பறக்க ஆரம்பிச்சுது. கோபுரத்தின் மீது பறக்க ஆரம்பிச்சுது. சௌரிராஜ பெருமாளுடைய சேவகர்கள் நிழலை பிடிச்சு இழுத்தானா, மேல பறந்தா நிழல் தெரியுமில்ல, அதை பிடிச்சு இழுத்திருக்கான். அது விழுந்துருச்சு, மலை விழுந்துருச்சு. காலில விழுந்து வழிபட்டு கருட பர்வதம் இன்றைக்கும் தவன் செய்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். இது திருக்கண்ணபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் உள்ள அடுத்த செய்தி. அதுக்கடுத்த செய்தி, கங்கை, காவிரி, யமுனை, கோதாவரி எல்லாம் தீர்த்தங்கள். நம்ம அந்த தீர்த்தத்துல போய் குளிச்சா நம்ம பண்ண பாவம் போயிடும். இந்த பாவம் எங்க போகுது?
தீர்த்தத்துக்கு போயிடுது. எப்படி இருக்கு, நம்ம பாவத்தை பண்ணிவிட்டு அங்க போய் விட்டுட்டு வந்துடுறான். குன்னக்குடி சாமி முந்தி இருந்த தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள் அழகா சொல்லுவார், ஆடி மாசம் 18ஆம் தேதி காலையில 5 மணிக்கு காவேரி வேகமா ஓடுனுச்சான். பகவான் கேட்டாராம், ஏமா இந்த ஓட்டம் ஓடுற, இல்ல இன்னைக்கு 18 எல்லாரும் அவன் பாவத்தை கொண்டாந்து எங்கிட்ட கழுவ வருவான், அதான் தப்பிச்சு ஓடி போயிடலாமான்னு ஓடுறேன். நம்ம பாவங்கள் அவ்வளவு, அந்த பாவங்களை தீர்ப்பதற்கு இந்த ஆறுகள் எல்லாம் திருக்கண்ணபுரம் நித்திய புஷ்கரணியில் தினந்தோறும் வந்து நீராடுகின்றன. அது அடுத்த செய்தி. அதை விட அற்புதமான செய்தி ரெண்டு இருக்கு, ரொம்ப அற்புதமான செய்தி. அந்த திருக்கண்ணபுரத்திலே ஸ்ரீதரன் ஒரு அர்ச்சகர், ஸ்ரீன்னா மகாலட்சுமி, தரன்னா தரிப்பவன், லட்சுமியை மார்பில் தரித்து கொண்ட பெருமான் திருமாமணாளன், அவனுக்கு ஸ்ரீதரன் பேரு. இந்த அர்ச்சகர் ஸ்ரீதரன் கொஞ்சம் ஒரு 30 வயசு, கல்யாணம் ஆகல, இவருக்கு ஒரு காதலி, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்பப்போ அவளை போய் பார்த்துட்டு வருவார், ஒன்னும் தப்பு கிடையாது, பார்த்துட்டு வருவார். கோயில்ல சௌரிராஜ பெருமாளுக்கு ஒருத்தர் ரொம்ப அற்புதமான ஒரு மாலை கொண்டாந்து போட்டார். ஒருத்தர் என்ன, ஒருத்தர் மகாராஜா அனுப்பிச்சார். மகாராஜா கொடுத்த மாலைய சௌரிராஜ பெருமாளுக்கு போட்டாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு மாலை. ராத்திரி 7:30 ஆச்சு, இனிமே யாரு வரப்போறா கோயிலுக்கு? அர்ச்சகர் மாலையை பார்த்தார், அவ ஞாபகம் வந்தது. இந்த மாலையை கொண்டு அவள்கிட்ட கொடுத்த சந்தோஷப்படுவாள்ல. பெருமாள்களுக்கு மாலையை கலட்டிட்டார், கலட்டி காதலிட்டு போயிட்டார். இந்த பாரு இந்த மாலைன்னு சொல்லி அவ கழுத்துல போட்டு விட்டார். நல்ல மாலை, அழகான மாலை. மாலையை பார்த்தா யாருக்கும் மனசு அங்க ஈடுபடும். மகாகவி பாரதி பாண்டிச்சேரியில நிக்கிறார், ஒரு கோட்டு போட்டிருக்கார். எதிர்த்தாப்புல ஒருத்தன் ஒரு நல்ல பெரிய மாலை வியாபாரம் பண்றான். நேரா அவன்கிட்ட போயிட்டார், பாண்டியா அப்படித்தான் கூப்பிடுவார், பாண்டியா இந்த மாலையை தருகிறாயா? அவன் அப்படி பார்த்தான், 100 ரூபாய் அந்த மாலை. அப்பவே இந்த ஐயரு எங்கே பணம் கொடுக்க போறாரு, பாவம் கேட்கிறார், கொடுக்கப்படாது. சாமி அது விலை ரொம்ப உள்ள ஆகும். என்ன பாண்டியா, இந்த கோட்டை தருகிறேன், அந்த மாலையை தருகிறாயா? பரவாயில்லையே, கோட்டு 150 ரூபாய் வரும், நல்ல கோட்டு. இன்னைக்கு 2000-3000க்கு மேல போகுது கோட்டு. தைய கூலியே அவ்வளவு, துணி அப்புறம், நல்ல கோட்டு. சரின்ட்டான். இவர் கோட்டை கலட்டி கொடுத்து விட்டு அந்த அழகான மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டார். யாரு? கவிச்சக்கரவர்த்தி பாரதி. ஆஹா, இது கவிச்சக்கரவர்த்திக்கு உரிய மாலை. கையில ஒரு கோல் வச்சிருப்பார், அப்படி தூக்கி பிடிச்சாராம். இது ஊன்றுகோல் அல்ல, கவிச்சக்கரவர்த்தியின் செங்கோல். அந்த பெருமிதம் எல்லாம் பாரதிக்கு தான் உண்டு. அப்படி தூக்கி பிடிச்சிட்டார், மாலையை கழுத்துல போட்டார், 3 முறை அப்படி வாசத்தை நுகர்ந்தார். கம்பீரமா குறுக்கு நெடுக்குமா போனார். வீட்டுக்கு வந்து கதவை தட்டார், செல்லம்மா கதவு திறக்கப்பட்டது, இந்த மாலையை பார்த்தாயா, என்ன அழகா இருக்கிறது. அது சரி, கோட்டு எங்கே என்ன? அவ இவர் பிழப்பு அவளுக்கு தானே தெரியும். புருஷனை பத்தி முழுக்க தெரிஞ்சவ பொண்டாட்டி மட்டுமே. பாரதி மனைவி செல்லம்மாவை பாரதிதாசன் காலில் விழுந்து கும்பிட்டார். சுயமரியாதைக்காரங்க கேட்டாங்க, ஐயர் விட்டம்மா காலில் விழுந்து கும்பிடலாமா? பாரதிதாசன் சொன்னார், பாரதியை பற்றி நமக்கு தெரிந்தது குறைவு, இவளுக்குத்தான் முழுக்க தெரியும், அதனாலே என் குருநாதருடைய மனைவி கும்பிட்டேன்னாராம். அது சரி, கோட்டெங்கேன்னா, விட்டு தள்ளு, இந்த மாலையை பார்த்தாயா? புரிஞ்சு போச்சு, ஐயர் கோட்டை கோட்டை விட்டு விட்டார். ஒருவேளை அன்னைக்குத்தான் அப்படி பேச்சு வந்துச்சு, என்னமோ கோட்டை விடுறதுன்னு, கோட்டை விட்டுட்டார். சரி பரவாயில்ல, போனா போகுது, மாலையை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டார். பக்கத்து வீட்டில் அரிசி வாங்கி காய போட்டிருக்கேன், காயுது.
சோறாக்கணும். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, காக்கா குருவி வராம எய்த்த வீட்டில் போய் கறிக்கு என்னமாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரே. நீங்க சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, நான் சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. செல்லம்மாள் சொல்றா, எய்த்த வீட்டுக்கு போறா மகாகவி பாரதி 4 நாள் பட்டினி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். அரிசிய காய போட்டிருக்கு, ஒரு குருவி வந்தது, கொத்திட்டு இவரை நிமிந்து பார்த்தது. இவர் பேச ஆரம்பிச்சிட்டார், சும்மா சாப்பிடுது. குருவிக்கு புரிஞ்சு போச்சு, கவிஞனுடைய மொழி இயற்கைக்கு புரியும், இறைவனுக்கு புரியும், காக்கைக்கு புரியும், குருவிக்கு புரியும், இந்த மனுஷனுக்கு தான் புரியாது. குருவிக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயர் நம்மளை விரட்ட மாட்டாரு. 2வது குருவி, 3வது குருவி, 50 குருவி சுத்தி உட்கார்ந்துருச்சு, எல்லாம் வசதியா சாப்பிடுது. இவர் பார்த்து அனுபவிக்கிறார், 4 நாள் பட்டினி. தான் உண்பதை விட பிரியமானவர்களுக்கு ஊட்டி அவர்கள் சாப்பிடுவதை பார்ப்பது பேரின்பம் என்று மகா கவிஞன் கண்டுகொண்டு விட்டான். எல்லாம் சாப்பிட்டு தீந்திருச்சு, அம்மா உள்ள வந்து பார்த்தா கறிக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு, சோத்தை காணாம் அரிசி போச்சு. செல்லம்மா, இந்த குருவியை பார்த்தாயா, எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. இந்த மனிதன் தான் நாளைக்கு வேண்டுமென்று எண்ணி இன்றைய மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு திரிகிறான். நாளைக்கு பணம் சேர்க்கிறேன்னு இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கான், இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? செல்லம்மா, விட்டு விடுதலையாகி நிற்பாய். அது சரி, இந்த குருவியும் காக்கையும் உங்களுக்கு என்ன சொந்தக்காரங்களா? அவளுக்கு கோபம் வந்துருச்சு. சொந்தக்கார? ஆமாம், சொந்தக்காரர்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை. செல்லம்மா, நோக்க நோக்க களியாட்டம். கழுத்துல என்ன கிடக்கு? மாலை, கவிச்சக்கரவர்த்தி. என்ன ஆசை பாருங்க அந்த பூ மாலையில. அது மாதிரி நம்ம அர்ச்சகர் ஸ்ரீதரன், அவரை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமே. அந்த அர்ச்சகர் காதலி கழுத்துல போய் மாலையை போட்டு விட்டார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், மனமுள்ள மாலை அனுபவிக்கிறார். தோள்ல கைய போட்டார், மாலையை மோந்து பார்த்தார். 8:30 அங்கிருந்து ஒரு ஆள் ஓடி வந்தா மகாராஜா கோயிலுக்கு வர்றாருன்ட்டான். கெட்டு போச்சேன்னார். மகாராஜா கொடுத்த மாலை பெருமான் கழுத்துல இருக்கான்னு பாப்பாரா இல்லையா? கொண்டாந்து அவசரப்பட்டு இவ கழுத்துல போட்டுட்டனே, என்ன செய்யறது, மாலையை குடுன்னா. அவளுக்கு ரொம்ப கூந்தல், ஒரிஜினல் கூந்தல். அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. கல்யாண தரகர் சொன்னாராம், பொண்ணு கூந்தல் தரையில விழுமுன்னாராம். இவன் நம்பி கல்யாணம் பண்ணிட்டான், முதல் இரவு கலட்டி கீழே வச்சுட்டா, தரையில விழுந்து சரிதானே? அப்படி இல்லை, ஒரிஜினல் கூந்தல், சிட்டி கிச்சு மாலை. கூந்தல்ல இருக்க மாலை இவன் கைய வச்சானா சிக்கிக்கிச்சு. சிக்கலை எடுத்து பிடிச்சி அத்துக்கித்து கொண்டு வந்துட்டாரு. ஆமா, ராஜா வந்துருவாரு, அதுக்குள்ள சிக்கலை எடுக்கவா முடியும்? வந்து பெருமாள் கழுத்துல மாலையை போட்டு விட்டாரு. அப்பா தப்புச்சண்டா? பெருமாள் சிரிச்சாரு, இல்லடா, இப்பத்தான் மாட்ட போறே, இப்பத்தான் மாட்ட போறே. பெருமாள் சிரிக்கிறார். மாலையை கழுத்துல போட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி தீபாராதன காமிச்சாச்சு. ராஜாவுக்கு பக்கத்துல இருக்க மந்திரி, அந்த மாலைய ராஜாவுக்கு போடு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? சரி, மாலையை எடுத்து ராஜா கழுத்துல போட. ராஜா அந்த மாலையை எடுத்து கையில வைக்க இவளது முடி ஒட்டிட்டு இருக்கு. கேட்டார், என்னது, பகவானுக்கு போட்ட மாலையில இவளது முடி ஒட்டிட்டு இருக்கே, உள்ள எடுக்க வராம சிக்கி நிக்குது. அத்துல கொண்டு வந்தாரு, அவசரத்துல சிக்கி நிக்குது. என்னன்னாராம், சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. காதலிக்கு போட்டேன்னு சொன்ன கழுமரத்துல ஏத்திடுவேன். அந்த காலம் நம்ம காலம் இல்ல. இந்த கோட்டு அந்த கோட்டு இப்படியே இழுத்தடிச்சு பார்க்கலாம், ஆட்சி மாறினா தப்பிக்கலாம்ங்கிறது நம்ம காலம். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, கழுவுல ஏத்திடுவான். என்ன பண்றது? பெருமாளேன்னாராம். சௌரிராஜ பெருமாள் ஒரு பார்வை பார்த்தாராம், இத்தனை காலமா உனக்கு அர்ச்சனை பண்றேன், நான் ஒன்னும் தப்பு தண்டா பண்ணல, என் வேண்டிய பொண்ணு, உன் பிரசாதம், என்னை கொஞ்சம் காப்பாற்றப்படாதா? பெருமாள் கண்ண காமிச்சாராம், புரிஞ்சு போச்சு.
என்ன கேட்டீங்க, முடி இருக்கான்னு கேட்டீங்களா? ஆமா, பெருமாளுக்கு சௌரி உண்டே என்னாராம். சௌரி ராஜன்னா என்ன அர்த்தம்? சௌரி முடியை அணிந்தவன், பெருமாளுக்கு சௌரி உண்டே என்னாராம். என்னடா இது, பேருதான் சௌரி ராஜனா, விக்கிரகத்துக்கு முடி உண்டா? எங்கே காட்டுன்ட்டா ராஜா? உள்ள கூட்டிட்டு வந்தா நாலஞ்சு முடியோட பெருமாள் காட்சி கொடுக்கிறார். ராஜாவுக்கு சந்தேகம், ஒரு முடிய பிடிச்சு இழுத்தான், கையோட வந்து ரத்தம் பீரிட்டு அடிச்சிருச்சு, கும்பிட்டான், தெரியாம பண்ணிட்டேன், பெருமாளைய மன்னிச்சுக்கோ. ஸ்ரீதரர் காலில் விழுந்துட்டார். சௌரிராஜ பெருமாளே காப்பாத்திட்டே ஐயா, கடவுளை நினைச்சு கூப்பிட்டா காப்பாத்துவார். கஷ்டம் வர்ற பொழுது கூப்பிடணும், விட்டுறப்படாது. பாஞ்சாலி புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டா காப்பாத்தி விட்டார். தர்மராஜா மடத்தனமா கூப்பிடல, மாட்டிக்கிட்டார். சூதாட்டத்தில் உட்கார வச்சாங்கல்ல, உட்கார வச்ச பொழுது துரியோதனை என்ன சொன்னான்? சகுனி மாமா சூதாடுவார், பந்தய நான் வைக்கிறேன்னா. அப்படித்தானே சூது சகுனி தானே ஆடுனா? தர்மராஜா என்ன சொல்லி இருக்கணும்? கிருஷ்ணன் சூதாடுவான், நான் பணைய வைக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கிருஷ்ணனை நினைக்கவே இல்லை, நானே சூதாடுறேன்னு உட்கார்ந்தார். எல்லாம் போச்சு பொண்டாட்டி உள்பட. சரிதானா? கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று கேட்பவன் கோவிந்தராஜ பெருமாள். கூப்பிடணும், கண்ணான்னு கூப்பிட்டா ஓடி வந்து நிற்பான். ஸ்ரீதரன் என்கிற அர்ச்சகர் அவருக்காக பெருமான் சௌரியோடு காட்சி கொடுத்தான். இன்னொரு செய்தி, முனையதரையர்னு ஒருத்தர் ராத்திரி சாப்பிடுற பொழுது பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிடுவார். உங்க எல்லாருடைய திருவடிகளையும் பணிஞ்சு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், காலையில சாப்பிட்டாலும் சரி, மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி, ராத்திரி சாப்பிட்டாலும் சரி, எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சில பேர் மத்தியான சாப்பாடு காய் ஒரு காய் வச்சு அடுத்த காய் வரும் முன்னால இலை சுத்தமாயிடுது. நல்ல வேளை இலைய விட்டுட்டேன், இல்லாட்டி அதையும் தின்றுப்பேன். தப்பு. கல்யாண குடிகளில் நான் பார்க்கறேன், மட மட மடன்னு சாப்பிட்றாங்க, கூடவே கூடாது, மகா பாவம். எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு சாதத்தை வச்சதுக்கு அப்புறம் கடவுளை நினைச்சு ஒரு கை தண்ணீர் அள்ளி சுத்தி கொண்டாடுறோம். தண்ணிய சுத்தணும்னு அவசியம் இல்லை, அந்த காலத்திலே ஈ எறும்பு வரப்படாதுங்கிறதுக்காக தண்ணி அப்படி சுத்தி ஒரு கோலம் போட்டாங்க. இப்ப டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற காலமா போச்சு. பகவானை நினைச்சுக்கணும், கடவுளே இந்த அன்னம் உனக்கு நைவேத்தியமாகிறது, அப்படி நினைச்சு சாப்பிடணும். உங்களை கடவுளுக்கு கொடுங்கன்னு சொல்லல, அவருக்கு ஒண்ணும் கேட்கல, நினைக்கத்தான் சொல்றார். நினைச்சா போதும். ராஜசூயாக நடத்தினார் தர்மராஜா, உலகத்திலே யாரும் நடத்தாத பெரிய யாகம், ரொம்ப வெற்றி. ராஜசூய யாகம் நடத்துற பொழுது இருக்கிற பணங்காச பூரா வாரி 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 வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறாங்க. இந்த பணங்காசு பொறுப்புல யார உட்கார வைக்கிறது? கிருஷ்ணா யார உட்கார வைக்கலாம்? கண்ணபெருமான் சொன்னார், துரியோதனனை உட்கார வை. பீமன் சொன்னா, ஐயோ துரியோதனனை உட்கார வச்சா அஞ்சு கேட்டவனுக்கு 500 கொடுப்பான், 500 கேட்டவனுக்கு 50,000 கொடுப்பான், ரெண்டு நாளையில தீர்த்துப்படுவான், யாகம் பாதியில நின்று போயிரும். பீமன். தர்மராஜா சொன்னார், கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு அப்பீல் கிடையாது, துரியோதனனை உட்கார வைன்ட்டார். அந்த நம்பிக்கை வேணும் பகவான் கிட்ட. துரியோதனனை உட்கார வச்சாச்சு, சொன்ன மாதிரி அள்ளி விட்டான், வாரி வாரி கொடுக்கறான், மணி ரத்தனம் கோமேதகம் பணம் காசு எல்லாம் கொட்டுது. இவன் கொடுக்க 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 ராஜாக்கள் கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறான். இது எப்படி இருக்கு? 5 ரூபா கொடுத்தா 50 ரூபா வருது, 5,000 பொற்காசு கொடுத்தா 50,000 பொற்காசு ஒரு ராஜா கொண்டாந்து கொட்டுறான். இவன் கொடுத்து கொடுத்து ஓஞ்சு போனான். யாகம் முடிகிற பொழுது பார்த்தா தொடக்கத்துல இருந்ததை விட கடைசி இருப்பு அதிகமா இருக்கு. பீமனுக்கு ஒன்றும் புரியல, கிருஷ்ணா அது எப்படி சொன்ன கரெக்டா? கிருஷ்ணன் சொன்னா, துரியோதன ராஜாதி ராஜன் அவன் கையை தொட்டது துலங்கும், அதனால அவனை உட்கார வச்சு அவன் சாகுற வரைக்கும் ராஜாவை தாண்டா இருந்துட்டு செத்து போவான். யார பத்தி? துரியோதனனை பத்தி.
சாப்பிடுற பொழுது 16 கிண்ணத்துல சோறு வைப்பானா? முதல் கிண்ணத்துல சாப்பிட்டா திரும்ப அந்த கிண்ணத்துல கை வைக்க மாட்டானா? அது எச்சிலா போச்சான். எப்படி தன் எச்சில் தான் உண்ணாதவன், நம்ம அடுத்தவன் எச்சிலத்தான் சாப்பிட மாட்டான். அவசரம் வந்தா அது கூட செஞ்சிருவான். தன் எச்சில் சாப்பிடுறது இல்லையா? அடுத்த கிண்ண அடுத்த கிண்ண அடுத்த கிண்ண. சக்கரவர்த்தி ராஜாதிராஜன் எல்லாம் முடிஞ்சுது, ராஜசீக யாகம் முடிஞ்சுது. தருமராஜா சொல்றார், கிருஷ்ணனுக்கு என்னமாவது செய்யணும், என்ன செய்யலாம்? மகாலட்சுமிய மார்பல வச்சிருக்கவனுக்கு நீங்க கொடுத்தா நிறைய போகுது, என்ன செய்யலாம்? சகாதேவன் சொன்னா, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடுவோம், அதான் முக்கியமானது. வயிறார சாப்பாடு போடு பகவானுக்கு. சரி, யாரு வீட்டுல சாப்பாடு போடுறது? பீமண்ணா நல்லா சமைப்பார், அவர் வீட்டுல சோறு போடுனா. பழைய காலத்துல சமையல்ல சிறந்தவன் யாரு தெரியுமா? நலன் பீமன். ஆம்பளைஞ்சதான் நல்லா சமைச்சிருக்காங்க. ஆமாங்க, நலன் பீமன் எந்த வியாதியும் வல்ல, டாக்டர்கள் குறைவு. நான் ரொம்ப சொல்லப்படாது, அப்புறம் பொறுப்பு நமக்கு வந்துடும், சரிதானா? இப்ப கூட கல்யாணத்துல என்ன செய்யறான்? ஆண்கள் சமையல் தானே பண்ண வைக்கிறான். பீமண்ணாவுக்கு சமைக்க தெரியும், நாளைக்கு பீமண்ணா வீட்டுல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவான். பீமன் ஒத்துக்கிட்டான். தர்மராஜா சொல்றார், இன்னைக்கு ராத்திரி போய் கண்ணனையும் ருக்மணியவும் கூட்டிட்டு வா, கூப்பிட்டு வா. பீமன் புறப்பட்டான், கிருஷ்ணர்கிட்ட வந்தான். கண்ணா, நாளைக்கு சாயந்தரம் நம்ம நாளை மத்தியானம் நம்ம வீட்டுல சாப்பாடு, நீ வரணும்னா. கண்ணன் சரின்னு ஒத்துக்கிட்டான். பக்கத்துல ருக்மணி இருக்கா, கூப்பிடணும்னு இவனுக்கு புத்தி இல்ல படல, அவன் ஒரு முரடன். கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், ருக்மணிய கூட்டிக்கிட்டு வரலாமா? நல்லா கூட்டிக்கிட்டு வரலாம், தெரியாதவன் வேற என்னங்க, ருக்மணிய நல்லா கூட்டிக்கிட்டு வரலாம். சரி, இங்க வந்தான் பீமன், ஈசி சேர்ல சாஞ்சான். நாளைக்கு கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடணும், பகவான் நம்ம வீட்டுல சாப்பிட வரப்போறார். என்ன சாப்பாடு பண்றது? இன்னது சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், அன்னாசி பழம் மோர்குழம்பு, ஆப்பிள் ரசம், நொங்குல பாயாசம். வாரியார் சாமி சொல்றார், சக்கரவர்த்தி அருமையா சமைப்பார், அருமையா சாப்பிடுவார். எல்லாம் திட்டம் போட்டு விட்டான், நாளைக்கு என்னென்ன கறி இப்படி இப்படி செய்யணும், அந்த வெள்ளி அண்டாவில பன்னீர் ஊத்தி வைக்கணும் பகவான் குளிக்கிறதுக்கு, அவருக்கு பச்சை பட்டு தரணும், இடுப்புல கட்டுறதுக்கு சிவப்பு உத்தரியம் தரணும், அம்மாவுக்கு எல்லாம் சிவப்பு கலர்ல அழகா புடவையும் மேட்சிங் ஜாக்கெட்டும் எடுத்து வைக்கணும். பீமராஜா எல்லாம் திட்டம் பண்ணி விட்டாரு. நாளைக்கு சாப்பிட வர்றாங்கல்ல ரெண்டு பேரும், அப்படியே உட்கார்ந்தபடிக்கு திட்டம் போட்டானா, அப்படியே தூங்கிட்டான். மனசுல வஞ்சகம் இல்லாட்டி தூக்கம் வந்துடும். கவியரசு கண்ணதாசன் கார்ல உட்கார்ந்தா அப்படியே தூங்கிடுவாரு. கவியரங்கத்துக்கு வாரேன்னு சொல்லுவாரு, 10 மணிக்கு கவியரங்கம் உண்டாகும் நடக்கும், இவர் தூங்கிட்டு இருப்பாரு. வந்து திருப்பள்ளி கழிச்சு பாடி கூட்டிக்கிட்டு போகணும், தூக்கம் வசதியா வரும். மனசுல கலங்கம் இல்லைன்னா தூக்கம் வராது, கலங்கம் இல்லைன்னா தூக்கம் வரும், கலங்கம் இருந்தா தூக்கம் வராது. காலு செருப்பை கலட்டி வீட்டுக்குள்ள வெளியில போட்டுட்டு போற மாதிரி கவலைகளை கலட்டி போட்டாதான் தூக்கம் வரும். பீமன் வசதியா தூங்கிட்டான். தூங்கினான் தூங்கினான் தூங்கினான். ராத்திரி ஆச்சு, விடிஞ்சது, மத்தியானமாச்சு, சாயந்தரம் ஆச்சு, 4:30 ஆச்சு, முழிச்சுட்டான். சே, 24 மணி நேரத்துக்கு மேல தூங்கிட்டனே, அநியாயமா போச்சே, சமைக்கணுமே, கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடணுமே, ஐயோ தப்பு பண்ணிட்டேன். நிமிந்து பாக்கறான், தர்மராஜா அங்க ஓரத்துல உட்கார்ந்து இருக்கார். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணன், ருக்மணி எல்லாரும் வந்துட்டாங்க. நான் சமைக்காம தூங்கிட்டேன். திரும்பி பார்க்கறான், வெள்ளி அண்டாவில பன்னீர், நான் வைக்கலையே. கிருஷ்ணனை பார்க்கறான், பச்சைப்பட்டு சிவப்பு உத்தரியம், என்னடா இது. ருக்மணியை பார்க்கறான், அதே மாதிரி சிவப்பு டிரஸ் மேட்சிங் ஜாக்கெட். டேபிளை பார்க்கறான், எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் கிடக்கு. எந்திரிச்சு எட்டி பார்த்தான், பூசணிக்காய் சாம்பார், ஆப்பிள் ரசம், அன்னாசி பழ மோர்குழம்பு, மாத்தி சொன்னா மன்னிச்சுக்கிடுங்க, பாயாசம்,
நொங்கு பாயாசம், எல்லாம் இளநீர் நொங்கு ரெண்டும் போட்டு பாயாசம், எல்லாம் மிச்சம் இருக்கு, சாப்பிட்டாங்க, பாதி பாதி சாப்பிட்டு இருக்கு. என்னடா ஒண்ணும் புரியலையே. கிருஷ்ணான்னா கண்ணை எந்திரிச்சான், பீமா சாப்பாடு நல்லா இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டோம்னா காலில் விழுந்துட்டான். ஐயா மன்னிச்சுக்க, நான் சமைக்கல, ராத்திரி தூங்கிட்டேன், ஒன்னென போல தூங்கினேன், என்ன மன்னிச்சுக்கோ. நீ நினைச்சா நான் செஞ்சிருவேன்னா அவன், போதுமில்ல, நீங்க நினைச்சா அவன் செய்வாம்மா. சத்தியம், நம்ம நினைக்க கூட மாட்டேங்கிறோம். பகவானுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சிங்கன்னா அவன் எல்லாம் செஞ்சுக்கிடுவான். பீமனுக்கு கண்ணீர் வருது, பகவானே நீயே சமைச்சியா, நீயே குளிச்சியா, எல்லாருக்கும் சாப்பாடு நீ பண்ணி போட்டியா, நான் இவ்வளவு காலம் சாப்பாடு சமைச்சது என்ன பயன்படாம போச்சே, பகவானே உன்னை நினைச்சது எனக்கு எவ்வளவு புண்ணியமா போச்சு. எதுக்கு இவ்வளவு கதை வந்துச்சு? முனையதரையர்னு ஒருத்தர் எங்கே திருக்கண்ணபுரத்துல ராத்திரி சாப்பாடு சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவார். அதுக்குத்தான் இவ்வளவு கதை வந்தது. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறவர், வீட்டுக்கார அம்மாவுக்கும் தெரியும் நைவேத்தியம் இல்லாம யாரும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு இவர் பக்கத்து ஊருக்கு போயிட்டார், நாகப்பட்டினத்துக்கு போயிட்டார். வர்றதுக்கு ராத்திரி 1 மணி ஆகி போச்சு. வந்து பார்த்தா வீட்டுல பொங்கல் தயாரா இருக்கு. அந்த அம்மாவை எழுப்பினார், என்ன பண்ணனார், பொங்கல் தயார் பண்ண வச்சிருக்கேன் சாப்பிடுங்க. கொண்டு போய் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாம நான் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன். உன் பொங்கலை தூக்கி வை, ராத்திரி கோயில் சாத்தி இருப்பாங்க, இனிமே பொங்கல் நான் எப்படி சாப்பிடுறது? இங்க இல்ல, கோயில்ல கொண்டு நைவேத்தியம் பண்ணுவாரா? வேளா வேளைக்கு நம்ம வீட்டுல கூட பண்ண மாட்டேங்கிறோம், கோயில்ல கொண்டு நைவேத்தியம் பண்ணணும், கோயில் சாத்தி இருப்பாங்க, வேண்டாம் சாப்பாடு இல்ல ராத்திரி போ. பகவானே சௌரிராஜா தூங்கிட்டார். காலம்பர அர்ச்சகர் கோயில் கதவை திறக்கிறார். என்னடா இது, நல்ல பொங்கல் வாசம் அடிக்குது, நெய் வாசம் அடிக்குது, மிளகு வாசம் அடிக்குது, கருவேப்பிலை வாசம் அடிக்குது, ஜீரக வாசம் அடிக்குது, நல்ல பொங்கல்ல எல்லா வாசமும் அடிக்கும். ஸ்ரீரங்கத்தில பொங்கல் வாங்கி சாப்பிடணும், திருப்பதியில பொங்கல் வாங்கி சாப்பிடணும், 2 நாளைக்கு கை நெய் வாசம் அடிக்கும், உள்ள வாசம் அடிக்குது. போய் பார்த்தா பொங்கல் வச்சிருக்கு முன்னால. என்னடா ராத்திரி கோயில் சாத்திர பொழுது ஒண்ணும் இல்ல, இப்ப எப்படி வந்தது? ஊரெல்லாம் பரவிருச்சு செய்தி. முனையதரையர் பண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஓடி வந்தார். என்னம்மா இப்படி சொல்றாங்க? நான் ராத்திரி பொங்கல் சமையல் பண்ணி முடிச்ச உடனே மனசினால சௌரிராஜ பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன்னாளா. நீ கொண்டுகிட்டு போய் நைவேத்தியம் பண்ணன போதெல்லாம் வாசம் அடிக்கல, நான் மனசனால நைவேத்தியம் பண்ண அன்னைக்கு வாசம் அடிக்குதுன்னு பகவான் காமிச்சு விட்டான். மனசு முக்கியம், நீ கொண்டே கொடுக்கறது முக்கியம் இல்ல, உன் மனசு முக்கியம், மனசுனால நைவேத்தியம் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி பொங்கலுக்கு பேரு முனியோதரம் பொங்கல்னு பேரு, அர்த்தஜாமத்து பொங்கலுக்கு முனியோதரம் பொங்கல்னு பேரு. அடுத்த செய்தி, இந்த ஊருக்கு கீழை வீடுன்னு பேரு. எந்த ஊருக்கு? திருக்கண்ணபுரம் கீழை வீடு, கிழக்கில் உள்ள வீடாம். பெருமாளுக்கு மிகச் சிறப்பாக பாடக்கூடிய மணவாள மாமுனிகள் ஓராண்டு காலம் அங்க தங்கினார். திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடியவர். குலசேகர் ஆழ்வார் பாட்டுக்கு பெருமாள் திருமொழின்னு பேரு. குலசேகர் ஆழ்வார பெருமாளாவே நினைச்சிட்டாங்க, பெருமாள் திருமொழி. திருமங்கை ஆழ்வார் பாட்டுக்கு பெரிய திருமொழின்னு பேரு. திருமங்கை ஆழ்வாருக்கு இன்னொரு பேரு பரகால நாயகின்னு பேரு. நம்மாழ்வாருக்கு பராங்குச நாயகின்னு பேரு. இந்த ரெண்டு பேரும் கடவுளை கணவனாக்கி தங்களை மனைவியாக்கி பாடியவர்கள். அவளது பாட்டு நாயக நாயகி பாவம். சௌராஷ்டிரத்திலே நடனகோபால நாயகி என்று ஒரு மகான் தன்னை பெண்ணாக்கி கொண்டு பகவானை ஆணாக்கி கொண்டு அனுபவித்த புண்ணியவான்.
சௌராஷ்டிரத்திலையும் பாடுவார், தமிழிலையும் பாடுவார். அது மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் நம்முடைய நம்மாழ்வாரும். நம்மாழ்வார் தன்னை காதலியாக்கி பாடினமையினாலே அவருக்கு பராங்குச நாயகின்னு பேரு, இவருக்கு பரகால நாயகின்னு பேரு திருமங்கை ஆழ்வாருக்கு. ஆயிரக்கணக்கில் பாடினவர், அதுல 100 பாட்டு திருக்கண்ணபுரத்துக்கு, 100 பாட்டு, 100 பாட்டு அற்புதமான பாட்டுகள். அந்த 100 பாட்டு அனுபவிக்க கொடுத்து வைக்கணும். நேரம் இல்லாமையினாலே ஒரு 3 பாட்டு அல்லது 4 பாட்டு பார்க்கிறேன். திருமங்கை ஆழ்வாருடைய அந்த வாக்கு ஆழ்வார்கள் செந்தமிழ். ஒரு பாட்டு பாருங்க, எங்கிட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறா. என்ன சொல்றா? கையிலே சக்கரம் இருக்குங்கிறா, ஒரு கையிலே சங்கம் இருக்குங்கிறா, 4 தோள்களுக்கு சொந்தக்காரனுங்கிறா, உடம்பெல்லாம் பச்சை பசேல்னு பசலை பூத்து விட்டது. ஒருவேளை இந்த பெண் கண்ணபுரத்து பெருமானை பார்த்து காதலித்து விட்டாளோ? சில இலங்கு பொன்னாளி தின்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால், வேற ஒன்னும் பேசல, அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. சிலை இலங்கு பொன்னாளி, சிலையினா வில்லு, பொன்னாளினா சக்கரம், தின்படையினா மற்ற படைகள், தண்டு சங்கு இதையே சொல்றா. மலை இலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கெற்றேகான் என்கின்றாளால், முளை இலங்கு பூம்பயலை முன்பு ஓட மார்பெல்லாம் பச்சை பசேல்னு பசல பூத்து விட்டது. காதலினாலே அன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்து அம்மானை கண்டாள் கொள்ளோ. திருக்கண்ணபுரத்து பெருமானை பார்த்தாலோ இப்படி ஆகிப்போயிட்டாளே இந்த பொண்ணு. வளையல் கலண்டு விழுந்துருச்சான். இந்த காதலுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. சங்க இலக்கியத்திலையும் உண்டு. கைவளைகள் கலன்று விழுந்தன, கைவளைகளை அவன் கலற்றி கொண்டான் என்பார்கள். அதுல ஒரு வேடிக்கை பாருங்க, பழைய பாட்டு, வெண்பா புதுசா கல்யாணம் ஆச்சு, புருஷனும் பொண்டாட்டியும் பக்கத்துல உட்கார்ந்து மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொன்னானா, நாளைக்கு சாயந்தரம் பக்கத்து ஊருக்கு போக போறேன் பணம் சம்பாதிக்கானா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு விட்டுட்டு போக போறேங்கிறான். அந்த பொண்ணுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா? வருத்தத்தினாலே அவளுக்கு உடம்பு மெலிஞ்சிருச்சான். மெலிஞ்ச உடனே வலது கையில் போட்டிருந்த வளையல் கலந்து கீழே விழுந்துருச்சான். எவ்வளவு வேகம் சினிமாவில் பார்த்தாப்புல. இவன் சொன்னானா, வெளியூருக்கு போறேன்னு சொன்ன உடனேயே வளையல் கலன்று விழுந்து விட்டது. நான் வெளியூருக்கு போனால் இவளுக்கே ஆபத்தாக போய்விடும், அதனால போகலான்னு நினைச்சேன். உன்னுடைய நிலைமையை பார்த்தேன், போகல மறுத்துட்டேன், உன் கூடவே இருக்கிறேன் நானா. உடனே அவளுக்கு சந்தோஷமா போச்சான், மகிழ்ச்சி வந்துதான், உடம்பு ஊதி போச்சான். இன்னொரு கை வளையல் ஊதின கையை தாங்க மாட்டாம உடைஞ்சு போச்சான். இது எப்படி இருக்கு? ரெண்டு வளையலும் போச்சான். என்ன கற்பனை பாருங்க. நங்கை பயணம் நமக்கு என்று உரையளவில் அங்கை பசலை நிறமானதே, கை பச்சை பசேல்னு போச்சான். செங்கை வளை நெகிழ ஒரு வளையல் நெகிழ்ந்தது, பாதி மறுத்தேன் என்று ஓத, மறுத்துட்டேன் போகலைன்னு சொன்னானா. உளம் நெகிழ பாதி உடைந்து ஒரு வளையல் நெகிழ்ந்தது, ஒரு வளையல் உடைந்தது. ஆக அந்த பொண்ணுக்கு ரெண்டு வளையலும் போச்சு, வளையல் வியாபாரிக்கு லாபம். என்ன காட்சி! அதை பாடுறாரு நம்ம திருமங்கை ஆழ்வார். இந்த பெருமாளை காதலிச்சமையினாலே என் பொண்ணுக்கு வளையல் ரெண்டும் போச்சே. இந்த பெருமானுக்கு முன்னாலே இவள் அவனை பார்த்து ஆசைப்பட்டமையினாலே வளையல் கலண்டு விழுந்துருச்சே. யாரை பார்த்து? அற்புதமான இடம். வாயெடுத்த மந்திரத்தால் அந்த நர்தம் செய்தொழில்கள்
தீயடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரம். அந்தணர்கள் மந்திரம் சொல்லி தீ வளர்க்கக்கூடிய திருக்கண்ணபுரம். வாயெடுத்த மந்திரத்தால் அந்தணர்தம் செய் தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் தாயெடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவளையே. என் வளையல் கலந்து கொடுத்து விட்டேன் யாருக்கு? தாயெடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவளையே. கிருஷ்ணாவதாரம். யசோத பிராட்டி கண்ணனை வளர்த்தாள், தேவகி பிராட்டி கண்ணனை பெற்றெடுத்தாள். சிறையில் பிறந்தான், இருட்டில் பிறந்தான், அறியாமல் பிறந்தான். யாரும் அறியாமல் தான் அறிந்து பிறந்தான். தேவகி ஒரு நாள் கண்ணனை பார்த்து கேட்கிறாள், பெருமானே, உன்னை வயிற்றில் வைத்து பெற்றதை தவிர உன் விளையாட்டுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. தெய்வன் அங்கே யசோதை பெற்றாளே, எல்லாம் அவளுக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. நீ குழந்தையாயிருந்து விளையாடியதை பார்க்கக்கூடிய பேரு எனக்கு வாய்க்கவில்லையே. கிருஷ்ணர் பெரியாள் ஆயிட்டாரு, ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு. சத்யபாமா ருக்மணி நப்பின்னே மூணாவது பண்டாட்டி, 16,000 தேவிமார்கள். இப்போ கேட்கிற அந்த அம்மா, நீ சின்ன குழந்தையா இருந்து விளையாடியதை நான் பார்க்கலையே. அம்மா, அவ்வளவுதானே, அந்த கதவை சாத்திட்டு வா. இருந்த இடத்துல கதவெல்லாம் சாத்தியாச்சு, சென்னலை எல்லாம் சாத்து, எல்லாம் சாத்தியாச்சு. இப்போ நான் சின்ன குழந்தையா இருந்த பொழுது விளையாடியதை காமிக்கிறேன் அம்மா. டிவியில் ஒரு நாப்பில் இல்லை, அதை விட நல்லாவே விளையாட்டை காமிச்சிட்டான். என்ன விளையாட்டு? சின்ன கண்ணன். பிள்ளைக்க நீ அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை வருந்தேனே. அருமையான பாட்டு, அழகான பாட்டு. ஆடி வருந்தேனே கன்னத்தில் முத்தமிட்டால் உளந்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி, சற்றுன் முகஞ்சி வந்தால் மனது சஞ்சலமாகுதடி. அழகான பாட்டு. குழந்தை கண்ணனா நிற்கிறான், இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கா, விளையாட்டு பூரா காமிக்கிறான். என்ன விளையாட்டு? பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போனான் ஒரு வீடு, உரியில வெண்ணெய் வச்சிருக்காங்க. வீட்டுக்காரன் வீட்டுக்காரியும் நல்லா தூங்குறாங்க, கதவை திறந்து போட்டு விட்டு. அந்த காலத்தில் திருட்டு பயம் அந்த ஊர்ல கிடையாது. நந்தனுடைய ஆட்சி, கண்ணனுடைய காவல். உள்ள போயிட்டாங்க, இந்த புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா தூங்குறாங்க. மத்தியான நேரம் பெருமான் பார்த்தான், அவனுக்கு ஜடை, அவளுக்கு கூந்தல், ரெண்டையும் சேர்த்து மூணு முடிச்சு போட்டான். ரெண்டும் தூங்குது இல்ல. மேல பாக்கிறான், உருகில வெண்ணெய். நாலு பிள்ளைங்களை நிக்க விட்டான், மேல ஏறினான், வெண்ணெய எடுக்க போறான். அங்கிருந்து ஒரு கயிறு போகுது. என்னடா இது, வெண்ணெய் பாத்திரத்திலிருந்து கயிறு போகுது. அடுத்த அறைக்கு கீழே இறங்கிட்டான். அடுத்த அறைக்கு வந்து பார்த்தா மணி ஒண்ணு கட்டி கிடக்கு. அவ தெளிவா தூங்குற பொழுது திட்டம் போட்டு விட்டான், இவன் கையை வச்சு அழுத்துனான்னா கயிறு இழுத்து மணி அடிக்கும். என்ன இன்ஜினியரிங் மைண்ட் பார்த்தீங்களா? நீங்க இன்னைக்கு தொட்ட உடனே அலாரம் அடிக்கும்னு உங்க ஆபீஸ்ல வைக்கிறீல்ல, பேங்க்ல. அது மாதிரி தெளிவா ஏற்பாடு பண்ணிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் தூங்கிட்டாங்க. இவன் பார்த்தான், ஓ இப்படியா, சரி, மணியே என்ன என்ன கண்ணான்னு. மணி பேசுமா? நம்ம நாட்டில் மணியும் பேசும், மணியும் பேசும், மறக்கப்படாது. ஆங்கில மணியும் பேசும், தமிழ் மணியும் பேசும், பேசாத இடத்துல எல்லாம் பேசும். மணியே என்ன கண்ணா, நான் வெண்ணை எடுக்கிற போது அடிக்கப்படாது. சரி, அக்ரிமெண்ட் அக்செப்டட். வந்துட்டான், பிள்ளைகள் மேலே ஏறினான், வெண்ணை எடுத்தான், மணி அடிக்கலை. எல்லாருக்கும் கொடுத்தான்,
அப்புறம்தான் அவன் சாப்பிடுவான். அது முக்கியம், எல்லாருக்கும் கொடுத்தான். எல்லாரும் சாப்பிடுறதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தது, இவன் எடுத்தான், வாயில வச்சான், வாய் நிறைய இருக்கு, கனகன கனகனன்னு மண்ணி அடிச்சிருச்சு. அப்ப அடிச்சா கூட பரவாயில்ல, அவன் எடுத்தான் சொல்லிவிடலாம். இப்ப அடிச்சா வாய் நிறைய வெண்ணெய் உண்ட கண்ணனா நிக்கிறனே, இப்ப அடிச்சிருச்சே மணி. எல்லாரும் வந்துட்டாங்க, இந்த புருஷனும் பொண்டாட்டியும் எந்திரிக்கிறாங்க, ரெண்டு பக்கமும் இழுக்குது. மூணு முடிச்சுல போட்டிருக்கான், அன்னைக்கு கழுத்துல மூணு முடிச்சு போட்டவனு அவன் தான். இவனுக்கு இவள், இவளுக்கு இவன் என்று. இப்போ தலையில மூணு முடிச்சு போட்டவனு அவன் தான், ரெண்டு இழுத்துக்கிட்டு வந்து நிக்கிது. ஊரெல்லாம் வந்துருச்சு, கண்ண பெருமான் வெண்ணை குண்ட வாயனா நிக்கிறான். மாட்டிக்கிட்டியா? அவங்க அம்மா வந்துட்டா யசோத பிராட்டி, கையில கோல் எடுத்துக்கிட்டு வந்துட்டாளாம். சிறு கோலுக்கு சின்ன கம்பு வச்சிருக்கா, அடிக்க போறா. இருமா, இந்த மணிய ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரே. மணியே, ஏன் அடிச்சே? என்ன சொன்ன? வெண்ணை எடுக்கிற போது அடிக்கப்படாது, என்ன அடிக்கலையே? வாயில வச்ச போது அடிச்சு மாட்டி விட்டுட்டியேன்னா. கண்ணா, என் பிறவிக்கு ஒரு நோக்கம் உண்டு. பகவானுக்கு நெய்வேத்தியம் ஆகிற பொழுது அடிக்கிறதுக்குத்தான் மணி. நீ சாப்பிடுறது நெய்வேத்தியம் ஐயா, நீ நெய்வேத்தியத்தை சாப்பிடுற பொழுது மணி அடிக்கலன்னா என் பிறவி வீணால் ஐயா போயிடும். இப்ப புரியுதா? எல்லா பிறவிக்கும் ஒரு காரணம் உண்டு. மணிக்கு புரிஞ்சிருக்கு தன் பிறவிக்கு என்ன காரணம்னு. நமக்கு என்னைக்கு புரிய போகுதோ? கடவுளுக்கு தான் வெளிச்சம். யசோத பிராட்டி புடிச்சுட்டான், அடிக்க வர்றா, சின்ன கோல், ஓடிட்டான் பையன். வீட்டு வழியா ஓடினான், அவளும் வீட்டுக்குள்ள வந்து பெரிய மத்த எடுத்துக்கிட்டான். பெரிய மத்த தூக்கிக்கிட்டு அம்மா பின்னால ஓடி வர, இந்த குழந்தை முன்னால விரட்டி போயிட்டான். ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டான், அங்க தயிர் பானை, தயிர் பானைக்கு மேல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு ததி பாண்டன்னு பேரு. ததின்னா தயிர், பாண்டம்னா பாத்திரம். தயிர்பானைக்கு மேல உட்கார்ந்து இருக்கான் ததிபாண்டன். ததிபாண்டா, என்ன எங்க அம்மா விரட்டிக்கிட்டு வாரா, நான் எங்கையாவது ஒளியணும், ஒரு ஏற்பாடு பண்ணி கூட. உன்னை ஒளிய வைக்க என்னால முடியாதுன்னா அவன். இவனை எங்க ஒளிய வைக்க முடியும்? உலகளந்த பெருமாளை எங்கையா ஒளிய வைக்க முடியும்? ஒரு கால் பூமியில, ஒரு கால் தேவலோகத்துல, இவனை எங்க ஒளிய வைக்க முடியும்? ஒன்னு செய்யறியா? என்ன? இந்த தயிர் பானைக்குள்ள உட்கார்ந்துக்கிறேன், மூடிப்பிடியா? முடிஞ்சா உட்காருன்னான். இவன் தயிர் பானைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டான். கிருஷ்ண பரமாத்மா ததிபாண்டன் மூடிவிட்டு மேலேயடி உட்கார்ந்துட்டான். அந்த அம்மா அங்கேருந்து மத்தோட வர்றா. ததிபாண்டா, கண்ணன் வந்தானா? பொய் சொல்ல மாட்டான். வந்தான், இங்கேதான் இருந்தான், நல்லா பாருங்க, எங்கேயாவது இருப்பான். தேடி தேடி பார்த்தா தயிர் பானைக்குள்ள இருப்பான்னு கண்டுபிடிக்க அவளால முடியலை. ஊரெல்லாம் தேடுறோம், மனசுக்குள்ள இருப்பான்னு கண்டுபிடிக்க நம்மளால முடியலையே. எவ்வளவு படிச்சாலும் முடியலையே. வெளியில எங்கெங்கையோ தேடி காணமுன்னுட்டு திரும்பி வர்றமே. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். முடியலையே, காணமுன்னுட்டு போயிட்டா. இவன் உள்ள இருந்து கதவை தட்டுறான். ததிபாண்டா, கதவை திற. மாட்டேன். ஏண்டா, என்னாச்சு உனக்கு? கதவை திறக்க மாட்டேன். என்னடா வேணும்னு சொல்லு, எனக்கு ஒன்று கொடுத்தீன்னா கதவை திறப்பேன். இது ஏது லஞ்சமா? நீயே ஆரம்பிச்சிட்டியா? என்னடா கொடுக்கணும்னு சொல்லு, எனக்கு மோட்சம் கொடு. நல்லா கேட்டியே, 3 ரூபா கொடு, 5 ரூபா கொடு, 3 ஆளாக்கு தயிர் கொடுன்னா கொடுத்துருக்கலாம், மோட்சம் கொடுன்னு கேட்கறியே. மோட்சம் என்ன? அவ்வளவு சர்வசாதாரணமா போச்சு உனக்கு? இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மோட்சம் கொடுக்கறதா இருந்தா திறப்பேன், இல்லாட்டி மாட்டேன். என்னடா தகராறா இருக்கு? நான் எப்படிடா மோட்சம் கொடுக்கறது? நீ யாருன்னு எனக்கு தெரியும், மோட்சம் கொடு. கண்டுபிடிச்சுட்டான். தேடி கண்டு கொண்டேன், சரி உனக்கு மோட்சம் கொடுக்கறேன் போ. கதவை தர மாட்டேன். நான் தான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டனே, அப்புறம் என்ன கதவை தர? முடியாது. என்னடா வானு சீக்கிரம் கேள்றா, மூச்சு முட்டுது உள்ள. உங்ககிட்ட மாட்டினதுக்கு எங்க அம்மாட்ட மாட்டி இருக்கலாம், 2 அடியோட போயிருக்கும். நீ என்ன பட்டியல் போட்டு கேக்குற? இப்ப என்ன வானு கேளு, சீக்கிரமா முடிக்கணும், நேராயி போச்சு.
தயிர்பானைக்கு மோட்சம் கொடு. ஏ என்னடா வேடிக்கையா இருக்கு, தயிர்பானைக்கு மோட்சம் கொடு, எங்க வீட்டில் இருக்கிற தூணுக்கு மோட்சம் கொடு, மைக்குக்கு மோட்சம் கொடு, என்ன வேடிக்கை? அது அப்புறம் முடியும் கண்ணா, தயிர்பானைக்கு மோட்சம் கொடுக்கறதா இருந்தால் கதவை திறப்பேன், இல்லைன்னா மாட்டேன். சர்ரா போடா, தயிர்பானைக்கு மோட்சம் கொடுக்கிறேன் போ. கதவை திறந்தான், உடம்பு பூரா தயிர், கருப்பான திருமேனி, பானையில இருந்த தயிர் அங்க அங்கெல்லாம் ஒட்டி கிடக்கு, வந்து கம்பீரமா நிக்கிறான். ஏண்டா முட்டா பயல, தயிர்பானைக்கு போய் மோட்சம் கேட்டியே, அதுக்கு என்ன உயிரா இருக்கு? அது ஜடம்டா, அதுக்கு எப்படிடா மோட்சம் கிடைக்கும்? கண்ணா இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு, தயிர்பானைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற, நீ எப்போ உள்ள போய் உட்கார்ந்தியோ அப்பவே தயிர்பானைக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சு ஐயா. என் மனசுக்குள்ள போய் உட்கார மாட்டேங்கிறியே, எனக்கு எப்பயா மோட்சம் கிடைக்கும்? தயிர்பானைக்குள்ள பகவான் போய் உட்கார்ந்தா அதான் இங்க மோட்சம். என் மனசுக்குள்ள எப்ப வரப்போற? நீ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல என்று ஓடி போயிட்டானா. இவ்வளவுதையும் யாரு பாக்குறா? மறக்கப்படாது, தேவகி பிராட்டி பார்க்கிறார். எம்பெருமான் திரும்ப போட்டு காட்டுறார், இவ்வளவு காட்சி முடிஞ்சது, எந்திரிச்சு போயிட்டா தேவகி பிராட்டி. இந்த கதவை திறந்தான் இல்ல கிருஷ்ணன், அங்கிருந்து யாரோ ஓடுறாங்க. யாரா இது? யாரோ ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்காங்க, திறந்த உடனே ஓடுறாங்க. போய் பார்த்தா ருக்மணி பிராட்டி. நீ பாத்தியான்னா, நீங்க சின்ன குழந்தைகள ரொம்ப அழகா இருந்ததை பார்த்தேன்னா. ஐயோ நான் ஒண்ணுமில்லாமல் இருந்தேன் இருப்பான். யோசிச்சு பாருங்க, ரொம்ப அழகான தோற்றம். அதுலயும் அந்த கையில ஒரு கயிற்ற எடுத்துக்கிட்டு, ஒரு கையில மத்த எடுத்துக்கிட்டு உங்க அம்மாட்ட நின்னீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அப்படி ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுங்களே, நான் வச்சு கும்பிடுறேன். யாரு கேட்டா? ருக்மணி பிராட்டி. செஞ்சு தர்றம்மா, நீ கேட்ட உனக்கு இல்லாததா? தேவலோக சிற்பியை கூப்பிட்டு செஞ்சு கொடுத்தான், ருக்மணி பத்திரமா வச்சிருந்தா. அந்த யுகம் முடிஞ்சது, அர்ஜுனங்கிட்ட கொடுத்தா. அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போற பொழுது ஒரு காட்டுல கோபி சந்தனத்துக்குள்ளே அதை வச்சு அப்படியே மூடிட்டு போயிட்டான். அந்த யுகம் முடிஞ்சது, கலியுகம் பிறந்தது. கலியுகத்திலே கோபிசந்தன கட்டிய வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வியாபாரி எடுத்தான். இந்த கோபிசந்தனத்துக்குள்ளே பெருமானுடைய திருமேனி இருக்குதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. அவன் கோபிசந்தனம் கனமா இருக்கே ரொம்ப இருக்கும்னு எடுத்தான். எடுத்து கப்பல்ல வச்சு கொண்டுகிட்டு வர்றான். மேற்கு கடற்கரை பகுதி, கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. ஓரத்திலே ஒரு பாறை, பாறையின் மீது குண்டாக ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் அங்கிருந்து பார்க்கிறார், கப்பல் வருகிறது. கப்பலுக்குள் கண்ணன் வருகிறான். அவர் பார்வைக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பார்வை பார்த்தார், புயற்காற்று வந்தது, கப்பல் அசைந்தது, ஆடிற்று, பயந்தார்கள். அங்க இருக்கிற கப்பல் தலைவன் திரும்பினான், வணிக தலைவன் திரும்பினான். ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்கார், சாமியை காப்பாத்தனும்னா. நம்ம பெரியவர் துண்டை எடுத்து அப்படி விசிறினார், காற்று நின்றது, கப்பல் கரைக்கு வந்தது. ஓடி வந்து காலில் விழுந்தான், சாமியை காப்பாத்திட்டீங்க, கப்பலை நீங்களே எடுத்துக்கிடுங்கண்ணா. கப்பல் வேண்டாம், கப்பல்ல இருக்கிற ஒன்னே ஒன்ன கொடுன்னார். என்ன சாமி, கப்பலே எடுத்துக்கிடுங்க சாமி, போனா போயிருக்கும்ல, நாங்களும் போயிருப்போமே கடல்ல. இல்ல ஒன்னே ஒன்ன கொடு சாமி, என்ன வேணும் வாங்க. இந்த பெரியவர் உள்ள போறார், போய் சுத்து முத்தும் பார்த்தார். கோபிசந்தனம் 100-150 கணக்கு தேடினார், ஒன்னு எடுத்தார், கனமா இருக்கு, பத்தாலு தூக்க வேண்டியது. இவர் தூக்கி தோல்ல வச்சுட்டார். அவனுக்கு ஆச்சரியம், இவர் என்ன பீமன் மாதிரி இருக்காரு சாமியாரு. தோல்ல வச்சு கொண்டுகிட்டு வந்தார், தெப்ப குளத்துக்கு வந்தார், கரையில உட்கார்ந்தார், தண்ணீரை எடுத்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணினார். அந்த அந்த திருமேனியிலே உள்ள சந்தனத்தை அப்படியே தேய்ச்சார், ஒரு நாள் முழுக்க தேய்ச்சார். நாராயணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாம் தேய்ச்சார். மத்தோட கயிரோட காட்சி கொடுத்தான், கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணினார். அவருக்கு பெயர் மத்துவாச்சாரியார். அந்த இடம் உடுப்பி கிருஷ்ணன் கோயில்.
உடுப்பிக்கு போனா அதை பார்க்கலாம். இவ்வளவு கதை எதுக்கு சார் சொன்னீங்க? தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவளையே. திருமங்கை ஆழ்வார் பாடுறார், இந்த அவதாரங்களை பூரா பாடுறார். வாமனன், கல்கி, மதுசூதன், மாதவன், தார்மன்னு தாசரதியாய் தாசரதியாய தடமார்வன், காமன் தன் தாதை கண்ணபுரத்தெம்பெருமான், தாமன் அருந்துளாய் தாழ்ந்தூதாய் கோத்தும்பி. அவன் எப்படியெல்லாம் இருந்தானா ஒரு பாட்டில முடிக்கிறேன். பத்து அவதாரத்தையும் சொன்ன பாட்டு திருக்கண்ணபுரத்திலே திருமங்கை ஆழ்வார் பாடிய 1727 பாட்டு. மீனோடு ஆமை, கேளல், அரி, குரல், அஞ்சாச்சா. மீனுன்னா மச்சாவதாரம், ஆமைன்னா கூர்மாவதாரம், கேளல்னா பன்றி வராக அவதாரம், அரின்னா சிங்கம் நரசிங்க அவதாரம், குரல்னா வாமனாவதாரம். அஞ்சாச்சா, ஆறாவது. முன்னும் இராமனாய், ராமனுக்கு முன்னால வந்த ராமன் யாரு? பரசுராமன். ராமனுக்கு பின்னாலே வந்த ராமன் யாரு? பலராமன். மூணு ராமன். முன்னும் இராமனாய் தானாய், தானுன்னா ராமன், பின்னும் இராமனாய். அடுத்த ராமன் யாரு? பலராமன். தாமோதரனாய், அது என்ன தாமோதரன்? தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, வயிற்றில் அந்த ஆட்சி கட்டிய கயிற்று தழும்பை உடையவன் தாமோதரன். தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை. சரியா போச்சா? பத்து அவதாரம். கண்ணபுரத்தடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே. இந்த பத்து அவதாரத்தையும் வைத்து திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாடலை கேட்டால் பாவம் போயிடும். நம்மெல்லாம் நிறைய பாவத்தோட உள்ள வந்தோம், இப்ப எல்லா பாவமும் போயிடுச்சு. நம்பினாத்தான் போகும், இனிமே பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெருமாள் மேல சத்தியம் பண்ணணும். கண்ணபுரத்து எம்மானை கண்டால் கொள்ளோ.